சத்குருப்யோ நமோ நமஹ ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமிகம் சத்குரும் நீலாம்புதர்ஷாமணாய பீதாம்பரதராய ச ஹரிச்சந்தனலிப்தாய கோவிந்தாய ஸ்து மங்களம் பரமாத்புதபாணாய சங்கசக்ராப்ஜதாரிணே வாசுதேவாய கிருஷ்ணாய கோவிந்தாய ஸ்து மங்களம் ஸ்ரீநந்த கோபபுத்ராய யசோதானந்ததாயினே மாயாமானுஷவேஷாய கோவிந்தாய ஸ்து மங்களம் கோவர்தனகிரீஷாய பிருந்தாவன விஹாரிணே கோபி மண்டலநாதாய கோவிந்தாய ஸ்து மங்களம் ராதிகா பிராணநாதாய ரம்ய குஞ்ச விஹாரிணே ராசலீலா வினோதாய கோவிந்தாய ஸ்து மங்களம் அக்ரூரோதவ சேவ்யாய மதுராணாயகாய ச ருக்மிணி பிராணநாதாய கோவிந்தாய ஸ்து மங்களம் துவாரகா நகரே
क्लेशाय कुचेलाभीष्टदायिने राजादिराजसेव्याय गोविन्दायास्तु मङ्गलम् कुन्तीनन्दनसूताय विदुराराधिताय च भीष्मप्रतिज्ञापालय गोविन्दायास्तु मङ्गलम् यः पठेत्प्रेमिको नित्यम् श्रीपतेर्मङ्गलाष्टकम् स्वकर्म पाशबद्धोऽपि सर्वमङ्गलमाप्नुयात्। जन्मो जन्म वारी हो गुनी वराकरी जन्मो जन्म वारी हो गुनी वराकरी यात्र करु वर क्षेत्र पंडरी यात्र करु वर क्षेत्र पंडरी हे चिवर देई मिठो बाई हे चिवर देई करु प्रणाम संता चरणा करु प्रणाम संता चरणा राम कृष्ण हरि नाम संकीर्तन राम कृष्ण हरि नाम संकीर्तन राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि 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 राम कृष्ण हरि नाम संकीर्तन राम कृष्ण हरि नाम संकीर्तन हे चिवर देई विठो बाई हे चिवर देई सावले सुंदर प्रेमस्वरूप दरुं हृदयी प्रेमस्वरूप हे चिवर देई विठो बाई हे चिवर देई विठला विठला पांडुरंगा विठला विठला पांडुरंगा विठला विठला ஸ்ரீ சிரஞ்சீவி ராஜகோபால் ஹரியோடு சுவாமி பெரிவாச்சான் பிள்ளையோடு சரித்திரம் ஹரிகதை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாக்ஷ்யை கலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா பக்ஷ்யாம் யஸ்மத் குலபதே கிருஷ்ணசூரேர்மஹாத்மனஹ சரிதம் பரமம் புண்ணியம் ஶ்ரவணானந்தவர்தனம் கோபிகா ஜீவனஸ்மரணம் பெரிய
பெரிய பெருமாளோட சித்தோத்சவ திருவிழால ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பல மகான்களுடைய சரித்திரத்தை அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம். அதுல ஸ்ரீ அண்ணாக்கு முன்னாடி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை என்கின்ற சிறந்த ஆச்சாரியருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்பிள்ளை நம்பிள்ளை என்கின்றவர் ஒரு பெரிய மகான். அவரோட ஈடு வியாக்கியானத்தை கேட்கறதுக்காக ஸ்ரீ ரங்கநாதரே ஆர்வமா ஒளிஞ்சுண்டு கேட்பாரா அப்பேற்பட்ட மகான் நம்பிள்ளை. அந்த நம்பிள்ளையோட சிஷ்யர் தான் பெரியவாச்சான் பிள்ளை. பெரியவாச்சான் பிள்ளையோட தனியன்தான் நம்ம இப்ப பெரியவாச்சான் பிள்ளை மேல எழுதியிருக்கிற தனியன்தான் இப்ப நம்ம பார்த்தோம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, எவருடைய கட்டாட்சம் நம்மேல் பட்டா ஸ்ரீனிவாசருடைய கட்டாட்சமே நம்மேல் படுவோ அப்பேற்பட்ட மகானுக்கு நமஸ்காரம். அதாவது பெரியவாச்சான் பிள்ளையோட கட்டாட்சம் நம்மேல் பட்டா ஸ்ரீனிவாசருடைய கட்டாட்சமே நம்மேல் படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீ அண்ணா அப்பேற்பட்ட பெரியவாச்சான் பிள்ளையோட சரித்திரத்தை வைஷ்ணவ சங்கீதா என்கின்ற கிரந்தத்துல த்விதீய பாகத்துல ஆரம்பிக்கிறார். வக்ஷ்யாமி அஸ்மத் குலபதே கிருஷ்ணசூரேர் மகாத்மனஹ. அஸ்மத் குலபதேஹே சரிதம் வக்ஷ்யாமி அப்படின்னு ஆரம்பிக்கலா. அப்படின்னா என்ன, எங்கள் குலபதியின் சரித்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. ஏன் எங்கள் குலபதியின் சரித்திரத்தை சொல்கிறேன் ஆரம்பிக்கிறா அப்படின்னா, ஸ்ரீ அண்ணா பெரியவாச்சான் பிள்ளையோட அதே வம்சத்துல வந்ததுனால எங்கள் குலபதியின் சரித்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வைஷ்ணவ சம்ஹிதால ஸ்ரீ அண்ணா சொல்லி ஆரம்பிக்கிறா. அஸ்தி சங்கபுரம் நாம கிராம பரம பாவனஹா சுப்பிரமணிய நதீ தீரே கும்பகோண சமீபதஹ. தத்ராசீத் வைஷ்ணவ கஷ்டித் கிருஷ்ணசூரிரிதி ஸ்ருதா அனன்ய பக்திமான் கிருஷ்ணே பால்யாத் ஆரப்ய மாதவே கலித்வம் சஸ்ய சிஷ்யஶ்ச கல்யாண குண சம்யுதஹ கம்சாரி தியான மக்னஶ்ச காமகோப விவர்ஜிதஹ. அஸ்தி சங்கபுரம் நாம சேங்கனூர் சேங்கனூர் என்கின்ற ஒரு ஊர். அத பழங்காலத்துல திருச்செங்கநல்லூர் அப்படின்னு சொல்லுவா. அந்த சேங்கனூர்ல யாமுனசூரி அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு வந்துருந்தார். அந்த யாமுனசூரிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிறக்கும் போதே தேஜஸ்வியா பிறந்துதான். அந்த குழந்தைக்கு பேரு கிருஷ்ணசூரி அப்படின்னு அழகா வச்சார். அந்த கிருஷ்ணசூரி சேங்கனூர்லயே ஆவணி ரோஹிணியில பிறந்துதான். இந்த இதே ஆவணி ரோகிணியில் தான் சேங்கனூர்ல தான் ஸ்ரீ அண்ணாவும் பிறந்தார். இதே ஆவணி ரோகிணியில் தான் கிருஷ்ணனும் பிறந்தார். சிஷ்ட பரமாத்மாவும் பிறந்தார். இதே ஆவணி ரோகிணியில தான் சேங்கனூர்ல ஒரு பெருமாள் உண்டு ஸ்ரீனிவாசர். அவரும் இதே ஆவணி ரோகிணியில தான் அவதாரம் பண்ணார். இதே ஆவணி ரோகிணியில கிருஷ்ணசூரி பிறந்தார். பிறந்து வளர்ந்து தளர்நட நடந்து இங்கு பேசி சர்வ சாஸ்திரங்கள் வேதங்கள் வேதாங்கங்கள் எல்லாம் கத்து கொண்டு வரார். அனுஷ்டான பரரா மாத்ரு பித்ரு சேவை பண்ணிட்டு அங்கேயே வாசம் பண்ணிட்டு வந்துருக்கார். அவருக்கு ஒரு கல்யாணமும் ஆச்சு. இவருக்கு யார் குலதெய்வம் அப்படின்னு கேட்டா, இவருக்கு குலதெய்வம் எம்மனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுளே நான் பெற்ற நம்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் நின்னுளே நாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் யார் பெறுவார் நம்மன் போலே வீழ்த்த முக்கும் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே எம்மனா என் குலதெய்வமே. அவருக்கு ஸ்ரீ திருவேங்கடமுடியானே குலதெய்வம், ஸ்ரீனிவாசரே குலதெய்வம்.
அவர் சின்ன வயசுல இருந்தே ஸ்ரீனிவாசரை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பார்க்க மாட்டோமா ஸ்ரீனிவாசரை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கின் இருப்பார். அவர் மனசுல நினைச்சுக்கிறார், அந்த ஸ்ரீனிவாசருடைய சரண சாயல நம்ம வசிக்க மாட்டோமா. தவ சரணாம்புஜ சாயா மம தயாவாசம் தேஹி ஸ்ரீராமா பவ கமலாசன பலாரி பிரமுக பவ கமலாசன பலாரி பிரமுக சேவிய சரண சுமுக சேவிய சரண சுமுக தவ சரணாம்பூஜ சாயா மம தயா வாசம் தேஹி ஸ்ரீராமா சேஷகிரி வாசாஷ்ரித ஜன சோமா சேஷகிரி வாசாஷ்ரித ஜன சோமா ஸ்ரீனிவாசா கேசவா சத்யகாமா ஸ்ரீனிவாசா கேசவா அத்யகாமா சிசுபாலகம் ச ராவண பீமா சிசுபாலகம் ச ராவண பீமா ஸ்ரீதர பிரேமிக ஹிருதய ராமா ஸ்ரீதர பிரேமிக ஹிருதய ராமா தவ சரணாம்புஜ சாயா மம தயா வாசம் தேஹி ஸ்ரீராமா தவ சரணாம்புஜ சாயா மம தயா வாசம் தேஹி ஸ்ரீராமா. உன்னுடைய சரண சாயல எனக்கு வாசம் கிடைக்காதா, உன் முகத்தை நான் பார்த்ததே இல்லையே, எப்பதான் பார்ப்பேனோ அப்படின்னு ஏங்கின் இருப்பார் சின்ன வயசுலேருந்தே. இப்படி பல நாட்கள் ஆச்சு. ஒரு நாள் அவர் மனசில் தோணித்து, இங்கேயே நம்ம சேங்கனூர்லேயே இருந்துட்டு அவரை பார்க்க மாட்டோமா பார்க்க மாட்டோமான்னு ஏங்கின் இருந்தா எப்படி நம்ம பார்ப்போம், திருப்பதி போனாதானே ஸ்ரீனிவாசரை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சார். இன்னைக்கே திருப்பதி கிளம்பிடலானே, திருப்பதி தானே போகணும், இன்னைக்கே கிளம்பிடலானே அப்படின்னு மனைவியை கூட்டிண்டு அம்மா பாட்டெல்லாம் விடை பெற்று கொண்டு கிளம்பிட்டார். அப்பெல்லாம் திருப்பதி போறதுங்கிறது சாதாரண யாத்திரை கிடையாது, இருக்கிறதுலயே கஷ்டமான யாத்திரை திருப்பதி தான். இப்ப மாதிரி டிரான்ஸ்போர்ட் வசதிகள்லாம் அப்ப கிடையாது, ட்ரெயின் ஃபிளைட்டு காரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நடந்து 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 போகணும். திருப்பதிங்கிறது அடர்த்தியான காடு, சிங்கம் புலியெல்லாம் சஞ்சரிக்கிற காடு. மலை ஏறிய மலையை ஏறிதான் பெருமாளை பார்க்கணும் ஸ்ரீனிவாசரை. அப்படி இவர் திருப்பதிக்கு கிளம்பிட்டார். நடந்து 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 போறார். மனேஷு கிராம முக்கேஷு நகரேஷ்வபி பர்யடன் பாத யாத்ரா பரிஸ்ராந்த பிராப வெங்கடபூதரம் கோவிந்த நாமகானேன குதூஹலம் அவாப்ய சஹா சேஷாத்ரிம் ஆருரோஹாபி ஹரி தர்ஷன காதரஹ. வனேஷு கிராம முக்கேஷு பல வனங்கள் பல நகரங்கள் பல குகைகள் பல மலைகள் எல்லாம் தாண்டி வேங்கடகிரிக்கு வந்தாச்சு. ஆச்சு, ஏறினா கிரியை ஏறினா பெருமாளை பார்த்துடலாம் அப்படின்னு கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லிண்டே கோவிந்த நாமத்தை கானம் பண்ணிண்டே ஏறார். வேங்கடகிரியை ஏறும்போது அவர் மனசுல தோன்றது, நம் ராமானுஜர் இதே வேங்கடகிரியை தானே ஏறினார், அதுவும் சாதாரணமா ஏறல, வேங்கடகிரிய ஆதிசேஷன் நினைச்சார். அவரே ஆதிசேஷன் தான், ஆனாலும் வேங்கடகிரிய ஆதிசேஷன் நினைச்சார். நினைச்சு ஆதிசேஷன் மேல கால வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சார். அதனால முட்டி காலால தேய்ச்சி 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 போன கிரி, அப்பேற்பட்ட கிரி வேங்கடகிரி, அதை நம்ம இப்ப ஏறுறோம் அப்படின்னு நினைச்சிருந்த மனைவியை கூட்டி கொண்டு வேங்கடகிரியில ஏறார். ஏறி அங்க கோனேரி தீர்த்தம் அப்படிங்கிற சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணார். மேலும் கருட ஸ்தம்பத்துக்கு நமஸ்காரம் பண்ணிண்டார்.
குலசேகரப்படியை தாண்டி நடந்து போறார். ஆச்சு, ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் பெருமாளை பார்த்துடலாம். இவ்வளோ வருஷமா ஏங்கின்னு இருந்தோமே, பெருமாளோட சேவை கிடைக்குமா கிடைக்குமான்னு காத்துன்னு இருந்தோமே. இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் பெருமாளை பார்த்துடலாம், பெருமாளை பார்த்துடலாம்னு ஓடி போய் பெருமாளை பார்த்தா, தத்ர சாட்சாத் ஜகன்நாதம் தேவதேவம் த்ருஷா கபிம் சங்கச்சக்கரதரம் தேவம் சரண்யம் சதுர்புஜம் பூர்ணச்சந்திரானம் பூர்ணம் புராண புருஷோத்தமம் சர்வாலங்கார சம்பன்னம் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷசம் அத்த சாட்சாத் ஜெகநாதம். வைஷ்ணவ சம்பிதையில என்ன சொல்றார், அங்க பெருமாள் எப்படி இருக்கார் அப்படிங்கறத வர்ணிக்கிறார். மேல் ரெண்டு கைகள்ல சங்கச்சக்கராதிகள், கீழே வலது கையில மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு திருவடியை காட்டின் இருக்கார். இன்னொரு கையில இடது கையில முழங்கால புடிச்சுட்டு இருக்கார். முழங்கால புடிச்சுட்டு இருக்காரா, ஏன் முழங்கால புடிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டா, மகான்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் உடைய எந்த செயலையுமே ஒரு அர்த்தமோட தான் பண்ணுவா, வியர்த்தமா பண்ண மாட்டா, எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்ரீ அண்ணா இதுல சொல்றா, ஏன் முட்டிக்கால முழங்கால ஏன் பிடிச்சுட்டு இருக்கார் ஸ்ரீனிவாசர் அப்படின்னு கேட்டா, யாரு ஸ்ரீனிவாசரை பிடிச்சுட்டாலோ அவளுக்கு சம்சார கடல் முழங்கால் முட்டும்தான் அப்படின்னு காமிக்கிறாரா ஸ்ரீனிவாசர். அதனால முழங்கால பிடிச்சுன்னு நின்றுட்டு இருக்கார். அப்படி தாமரை போல் கண்ணு, எடுப்பான மூக்கு, கொவ்வை பழம் போல உதடு, கண்ணாடியத்த கபோலத்தோட சர்வாலங்கார பூஷித்தனா வக்ஷஸ்தலத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட இப்படி காட்சி கொடுத்தா யாருக்கு தான் பார்த்தது போறும் தோணும். பார்த்துட்டே இருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கார். இப்ப கூட கோடிக்கணக்கான பேர் எல்லா தேசங்கள்லேருந்தும், பல தேசங்கள்லேருந்து, பல இடங்கள்லேருந்து ஸ்ரீனிவாசரை பார்க்கறா. கோடிக்கணக்கான பேர் வந்து குமியா இல்லையா கோவில்ல, அதுவும் ஸ்ரீனிவாசரை பார்க்கும் போது அவ ஜருகண்டி ஜருகண்டின்னு வரட்டுவாளா, ஸ்ரீனிவாசரை பார்த்துட்டான்னா ஜருகண்டின்னு வரட்டுவா, இவாளுக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும் இல்லையா. அதனால ஒன்று ஜருகண்டின்னு வரட்டினா அங்கே கை கூப்பிட்டு பார்த்துட்டே இருப்பாளாம், இன்னொன்று ஜருகண்டின்னு வரட்டினா இப்படி வந்து இப்படி இப்படி போய் பார்ப்பா, அப்படி வந்து இப்படி போய் பார்ப்பா, அப்படி ஸ்ரீனிவாசரை பார்த்துட்டே இருப்பா ஜனங்கள்லாம். அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசர், அதுவும் இவர் பார்க்க மாட்டோமா பார்க்க மாட்டோமான்னு சின்ன வயசுலேருந்து ஏங்கின்னு இருந்தார் இல்லையா. அப்புறம் அப்ப இன்னைக்கு தினமே சுதினம் அப்படின்னு பார்த்தார். பெருமாளை பார்த்தா பார்த்துட்டே இருக்கார், அங்கேயே வாசம் பண்ணிட்டார். ஊருக்கு போகணுங்கிறதே மறந்து போயிடுத்து. மனைவியோட தினமும் சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணுவார், பெருமாளை பார்ப்பார். சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணுவார், பெருமாளை பார்ப்பார். அப்படி ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ரெண்டு மாசம் ஆச்சு, பல நாட்களா இப்படியே அம்மா அப்பாவை மறந்துட்டார். ஸ்ரீனிவாசரை பார்த்துட்டே சுவாமி புஷ்கரன் நதியில தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிண்டே இங்கேயே வசிச்சுட்டு இருக்கார் திருப்பதியிலேயே. அப்படி பல நாட்கள் ஆச்சு. ஒரு நாள் கதாச்சித் வைஷ்ணவ கஷ்டித் தத்ராகத்ய எதிர்ச்சயா, கதாச்சித் வைஷ்ணவ கஷ்டித் தத்ராகத்ய எதிர்ச்சயா சாலக்ராமம் பிரதாயாபி பிராஹ ஸ்ரீகிருஷ்ண சூரயே. கதாச்சித் வைஷ்ணவ கஷ்டித், ஒரு சமயம் ஒரு வைஷ்ணவர் பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட வந்து ஒரு சால கிராமத்தை கொடுத்துட்டு சொன்னார். தேவரீர் இந்த சால கிராமத்துக்கு தினமும் திருவாராதனை பண்ணிண்டு அபிஷேகங்கள்லாம் பண்ணிண்டு அர்ச்சனைகள்லாம் பண்ணிண்டு நீங்கள் இதை பார்த்துக்கணும், இந்த சால கிராமத்தை தினமும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த சால கிராமத்தை கொடுத்தார். இவரும் ஸ்ரத்தையோட சால கிராமத்தை வாங்கின்றார். உடனே அவர் சொன்னார், சால கிராமத்தை கொடுத்தேன், நீங்க அங்க போய் உங்க ஊருக்கு போய் நீங்க எல்லா அபிஷேகங்கள்லாம் பண்ணுங்கோ, ஊருக்கு போய் சால கிராமத்துக்கு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், எதுக்கு ஊருக்கு போகணும், இதுவே புண்ணியமான க்ஷேத்திரம், ரம்யமான க்ஷேத்திரம், திருப்பதி வாசம் கிடைக்கிறதே கஷ்டம், இங்கதான் ஸ்ரீனிவாசர் இருக்கார், எதுக்கு ஊருக்கு போய் நான் திருவாராதனை பண்ணணும், இங்கேயே திருவாராதனை பண்றேனே, அபிஷேகங்கள்லாம் இங்கேயே பண்றேனே இந்த சால கிராமத்துக்கு
அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், அப்படி சொல்லாதீங்கோ, உங்க அம்மா அப்பா எல்லாம் நிதராம் துக்கம் ஆப்ளுதா அப்படின்னு ஸ்ரீ அண்ணா சொல்றா. ரொம்ப துக்கம் அடைஞ்சிருக்கா, நீங்க இங்கதான் நீங்க திருப்பதிக்கு வந்திருக்கீங்களே, அவள்லாம் ரொம்ப துக்கம் அடைஞ்சிருக்கா, எப்பதான் திருப்பி வருவேளோன்னு காத்துன் இருக்கா, ரொம்ப விப்ரவாசேன தே விருத்தவும் நிதராம் துக்கமாப்னுதா, ரொம்ப வயசாயிருத்த வாழ்க்கெல்லாம் தவிச்சுட்டு இருக்கா, உங்களை எப்பதான் பாப்பேனோ அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கா அப்படின்னே அவர் சொன்னார். அதெல்லாம் சாமானிய தர்மம் தானே. ஆழ்வாரே சொல்றார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன், நோயே பட்டொழிந்தேன்னு ஆழ்வாரே சொல்றார். அதெல்லாம் சாமானிய தர்மம் தானே, அதெல்லாம் எதுக்கு, மாத்ருபித்ரு சேவெல்லாம் சாமானிய தர்மம் தானே அப்படின்னே அவர் சொன்னார். அப்படி சொல்லாதீங்கோ, அப்படி பார்த்தேன்னா ஸ்ரீனிவாசரே சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்யா அப்படின்னு சொல்றார். உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதரானி யான்யஸ்மாககும் சுசரிதானி தானி த்ரயோபாஸ்யானி அப்படின்னு உபநிஷத்துலயே சொல்லப்பட்டிருக்கு. மாத்ரு தேவோ பவ, அம்மா அம்மாவை பூஜை செய் அப்படின்னு, அம்மாவை வணங்கு, அப்பாவை வணங்கு, மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன்னு உபனிஷத்துலயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தேன்னா ஸ்ரீனிவாசர் தானே உபனிஷத்துல சொல்றார் அப்படின்னே அவர் சொன்னார். அவர் மனசுல தேத்திந்தார், ஸ்ரீனிவாசர் உபனிஷத்துல சொல்றாருன்னே அவர் மனசுல தேத்திந்தார். உடனே அவர் சொன்னார், நீங்க கவலைப்படாதீங்கோ, உங்க ஊருக்கு போய் இதுக்கும் இந்த அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் பண்ணிண்டு திருவாராதனை பண்ணிண்டு இந்த சால கிராமத்தையும் பார்த்துக்கோங்கோ, அம்மா அப்பாவையும் பார்த்துக்கோங்கோ, மாத்ருபித்ரு சேவையும் பண்ணுங்கோ, உங்களுக்கு அப்படி திருவேங்கடமுடியான பார்த்து பார்த்து அழுக்கல செலுக்கல அப்படின்னா உங்களுக்கு திருவேங்கடமுடியான் இந்த சால கிராமத்திலேயே ஆவிர்பவிச்சிருவாரு அப்படின்னார். உடனே அவர் மனசை தேத்திண்டு மனைவியை கூட்டிக் கொண்டு திருமலையிலேருந்து இறங்குறார். அவர் ஒரு நியமம் வச்சிருக்காராம். என்ன நியமம் அப்படின்னு கேட்டா, சால கிராமத்தை கீழே வைக்க கூடாது அப்படிங்கிற நியமம். அதனால அவரும் அவர் மனைவியுமா மாத்தி 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 சால கிராமத்தை எடுத்துட்டு போறா. இப்படி பல நகரங்கள்லாம் தாண்டி சொந்த ஊர் வந்தாச்சு. உத்தர காவேரி வழியா நடந்து பேன்றிருக்கா. அப்ப அவர் மனசுல தோணித்து, அதான் சொந்த ஊர் வந்துட்டோமே, சால கிராம மடிசஞ்சிய கீழே வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வரலாமே அப்படின்னு நினைச்சார். உடனே மடிசஞ்சிய கீழே வச்சுட்டு அவரும் அவர் மனைவியுமா குளிக்க போயிட்டா. உத்தர காவேரியில குளிச்சுட்டு வந்தா மடிசஞ்சிய காணும். மடிசஞ்சியில தானே சால கிராமத்தை வச்சிருந்தது, இங்கதானே கீழே தானே வச்சிருந்தேன், இதை போய் யாராவது திருடுவாளா, மடி சால கிராமத்தை போய் யாராவது திருடுவாளா, மடிசஞ்சிய போய் யாராவது திருடுவாளா, இப்படி கோட்டை விட்டுட்டேனே அப்படின்னு விரகம் வந்துருத்து அவருக்கு. எங்க இங்கதானே வச்சு, இங்கதான் இருக்கும், பார்க்கலாம் பார்க்கலாம்னு தேடினா அவருக்கு கிடைக்கவே இல்லை, மணி செஞ்சு கிடைக்கவே இல்லை. அப்ப மனசுல தோன்றது அவருக்கு, இதையே நம்பிட்டு தானே நம்ம ஸ்ரீனிவாசரை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்தோம், இப்படி லீல பண்றாரே பெருமாள், என்னை காப்பாத்த மாட்டாரா அப்படின்னு ஏங்கிறார். அப்ப மனசுல தோணித்து, அம்மா அப்பாட்ட எல்லா விஷயமும் சொல்லிடலாம் அப்படின்னு ஓடி போய் அவ அம்மா அப்பாட்ட எல்லா விஷயமும் சொன்னோடனே அவ அப்பா அம்மா சொன்னா, கவலைப்படாதப்பா, பெருமாள் பித்ரு மாத்ரு சேவைக்காக தான் உன்னை அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னே அவர் மனசுல அவருக்கும் இது இந்த அம்மா அப்பா சொன்னதுனால அவருக்கு ஒன்றும் சமாதானம் ஆலை. அதனால அவர் வந்து விரகத்திலேயே இருக்கார். சாப்பாடு சாப்பிடாம அன்னம் வெறுத்து பால் வெறுத்து தூக்கம் இல்லாம இப்படி இருந்தோடனே அன்னைக்கு ராத்திரி கனவுல பெருமாள் ஆவிர்பவிச்சார். ஆவிர்பவிச்சு அவர்கிட்ட சொல்றார், கிருஷ்ணசூரி நான் உத்தர காவேரியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் இருக்கிற இடத்தையும் காமிச்சார். உடனே பொழுது விடிஞ்சோடனே கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமாளே விடை சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாளே கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூட்டிண்டு மடிசஞ்சிய வச்ச இடத்துல தோண்டி பார்த்தார்.
தோண்டி பார்த்தா அங்க சால கிராமம் கிடைக்கல. ஆனா பிரணமாம்யஹம் பிரபும் ஸ்ரீநிவாசம், பிரணமாம்யஹம் பிரபும் ஸ்ரீநிவாசம், வர சங்கபூர வரத வெங்கடேஷம், சங்கபூர வரத வெங்கடேஷம், பிரணமாம்யஹம் பிரபும் ஸ்ரீநிவாசம், பாஞ்சஜன்ய சக்ர பங்கஜ பாணிம், பாஞ்சஜன்ய சக்ர பங்கஜ பாணிம், பத்மாரமணம் பக்த சிந்தாமணிம், பத்மாரமணம் பக்த சிந்தாமணிம், பிரணமாம்யஹம் பிரபும் ஸ்ரீநிவாசம், பிரணமாம்யஹம் பிரபும் ஸ்ரீநிவாசம், பிரேமிக பக்த பிருந்த கீர்த்திதம், பிரேமிக பக்த பிருந்த கீர்த்திதம், பிருந்தாரக முனி பிருந்த பிரார்த்திதம், பிருந்தாரக முனி பிருந்த பிரார்த்திதம், பிரணமாம்யஹம் பிரபும் ஸ்ரீநிவாசம். இப்படி பிரணமாம்யஹம் பிரபும் ஸ்ரீநிவாசம்னு ஸ்ரீ அண்ணா சொல் பாட்டு எழுதியிருக்கா. இப்படி இவர் சால கிராமம் இல்லை பார்த்தா, ஆனா திருமேனி தெரியறது. ஸ்ரீ வெங்கடமுடியான் திருப்பதியில எப்படி இருப்பாரோ அவரே வந்து இறங்கின மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்ரீனிவாசர் இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம திருப்பதியில இருக்கிற மாதிரி இருக்கான் அவருக்கு. சேங்கனூர்ல இருந்தாலும் உடனே எல்லா கிராமத்து ஜனங்களும் கோவில் பிரதிஷ்ட பண்ணி அங்க அவரை பிரதி கோவில் கட்டி வைகாணச முறையில பிரதிஷ்ட பண்ணார். இவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத ஸ்ரீ அண்ணா பாரத கதாமிருதம் என்கின்ற கிரந்தத்துல முதல் ஸ்லோகத்துல சொல்றார். உட்புல்லாம்புஜ லோச்சனம் அப்படின்னு சொல்றார். உட்புல்லாம்புஜ லோச்சனம்னா என்ன அப்படின்னா, தாமரை போல் கண்ணு. தாமரை எப்ப மலரும்? சூரியன் வந்தா மலரும். இங்கே தாமரை போல் கண்ணா ஸ்ரீனிவாசருக்கு. சூரியன் யாரு அப்படின்னு கேட்டா, பக்த கோடிகள் பெருமாளை பார்த்த வராள்யா, பல தேசங்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து பக்த கோடிகள் பெருமாளை பார்க்க வராள்யா, அவெல்லாம் வந்தான்னா பெருமாளுக்கு தாமரை போல் கண்ணு மலருமா. அப்படி உட்புல்லாம்புஜ லோச்சனம்னு அழகா ஸ்ரீ அண்ணா வர்ணிச்சிருக்கா பாரத கதாமிருதத்தில். இப்படி வைகாண சமுறையில் பிரதிஷ்ட பண்ணார். ஸ்ரீனிவாசருக்கு திருப்பதியில என்னென்னலாம் உற்சவம் நடக்குமோ இப்ப கூட சேங்கனூருக்கு போனா நம்ம அவரை பார்க்கலாம். அந்தந்த உற்சவங்கள் இப்ப கூட நடந்துட்டு இருக்கு. மாசோத்சவம், நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், வசந்தோத்சவம், பிரம்மோத்சவம், எல்லா உற்சவமும் ஜெய 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 ஜெயன்னு இப்ப கூட நடந்துட்டு இருக்கு. இப்படி மேலும் பெருமாளுடைய சங்கல்பத்தினால இவர் ஸ்ரீரங்கம் போனார். பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீரங்கம் போனார். ஸ்ரீரங்கத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, நம்பிள்ளை முதல்லயே சொன்னோம் இல்லையா, அவரோட ஈடு வியாக்கியானத்தை கேட்கறதுக்காக ஸ்ரீரங்கநாத்திரே ஆர்வமா ஒளிஞ்சுட்டு கேட்பார்னு அந்த நம்பிள்ளைக்கு சிஷ்யனா சேர்ந்தார். அவர் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சார். மேலும் பொதுவா எல்லாரும் எல்லா வியாக்கியான கர்த்தாலாம் ஏகதேசத்துக்கு தான் வியாக்கியானம் பண்ணுவாளாம். ஆனா இவர் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணார். அது மட்டும் இல்லாம பாரதம், பாகவதம், ராமாயணம், ராமாயணத்துல சில ஸ்லோகங்கள்லாம் பொறுக்கி எடுத்து தனி ஸ்லோகி ராமாயணம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். அப்புறம் ஆழ்வார்கள் பாசுரத்துல பாடியிருக்கார் இல்லையா, அங்கேருந்து ராமாயணம் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாசுரப்படி ராமாயணம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். ராமாயணத்துக்கு கோவிந்த ராஜ்யம் அப்படிங்கிற வியாக்கியானம் தான் ஃபேமஸா. அதை எழுதினவரே சொல்றார், பெரியவாச்சான் பிள்ளை துப்பின உச்சிஷ்டதா தான் நான் எழுத போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாராம். அப்பேற்பட்ட வியாக்கியானகர்த்தா பெரியவாச்சான் பிள்ளை. அவர் ஜிதம் தே அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு, பாஞ்சராத்திரத்துல எழுதியிருக்கிற ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் திரௌபதி சரணாகதி, விபீஷண சரணாகதி, அப்படி விஷ்ணு புராணம் பல கிரந்தத்துக்கு, பல சர்வசாஸ்திரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணார். அவருக்கு அதனால பல சிஷ்யர்கள் சேர்ந்தார் அவர்கிட்ட.
ஒரு சிஷ்யன் பாக்கசாலையில எப்பவுமே சமைச்சின் இருப்பாரா, அவருக்கு ஒன்னும் தெரியாது, சமைச்சுட்டே இருப்பாரு, அவருக்கு ஒன்னும் ஞானம் கிடையாது, மக்கு அப்படி இருப்பாரா. ஒரு சமயம் அவர் சும்மா இல்லாம வீதியில போயிட்டு இருக்கும் போது சில வைஷ்ணவாள்லாம் என்னமோ பாராயணம் பண்ணிட்டு இருந்தா, என்னமோ படிச்சுட்டு இருந்தா. இவர் வேணும்ட்டே போய் அவர்கிட்ட கேட்டா, என்ன படிக்கிறேன் அப்படின்னு கேட்டோடனே அவளுக்கெல்லாம் தெரியுமா இவர் மக்குன்னு. உடனே அவ சொன்னா, கேலியா அவ முசல கிசலையம் அப்படின்னாலாம். உடனே அவர் நினைச்சிருந்தார், மக்கு தானே அவர், அதனால நினைச்சிருந்தார் முசல கிசலையம்னு ஒரு கிரந்தம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து, சும்மா இல்லாம பெரியவாச்சான் பிள்ளைகிட்ட போய், முசல கிசலியம்னு ஒரு கிரந்தம் இருக்கா, அந்த வைஷ்ணவெல்லாம் சொன்னாலே அப்படின்னோடனே அவர் புரிஞ்சிருத்தோ அவருக்கு. அவர் உடனே முசல கிசலையம்னே ஒரு கிரந்தத்தை எழுதி அவருக்கு சொல்லி கொடுத்தாரா. அதுலேருந்து அவர் பெரிய ஞானி ஆயிட்டார். அந்த மக்கும் அந்த மக்கான சிஷ்யரும் ஞானி ஆயிட்டார். அப்பேற்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை தாசாம் ஆவிரபூத் சௌரேஹே சௌரிஹி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துக்கு அப்படி இருக்குமா அவர் வியாக்கியானம். அப்படி பல கிரந்தங்களுக்கு பல சர்வசாஸ்திரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணார். இவர் வாழ்நாள் முழுக்க வியாக்கியானமே பண்ணிட்டே வந்துருந்ததுனால ஒரு சமயம் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளை பார்க்கலாம், ரங்கநாதரை பார்க்கலாம், ரங்கநாயக்கி தாயாரை பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது ரங்கநாயக்கி தாயார் வியாக்கியான சக்கரவர்த்தி வரும் அப்படின்னு கூப்பிட்டாலாம். ஸ்ரீ அண்ணா சொல்லுவா, பெருமாள் கொடுத்தாதானே பட்டம், தாயார் கொடுத்தாதானே பட்டம், அப்படி பெருமாள்கிட்டேந்து தாயார்கிட்டேந்து முக்கியமான பட்டம், உண்மையான பட்டம் வாங்கிட்டார் வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டம். இப்ப கூட பெரியவாச்சான் பிள்ளைய எல்லாரும் வியாக்கியான சக்கரவர்த்தி வியாக்கியான சக்கரவர்த்தின்னு கொண்டாடுறா. இப்ப கூட நம்ம சேங்கனூருக்கு போனோம்னா அங்க பெரியவாச்சான் பிள்ளையோட பெரியவாச்சான் பிள்ளை சால கிராம ரூபமா அங்க வெங்கடேஷ பெருமாளுக்கு திருவடியில இருப்பாராம். அப்பேற்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை 125 தீர்க்க காலம் வாழ்ந்தார். வாழ்ந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே தூண் போல சர்வ சாஸ்திரங்களையும் பொக்கிஷம், ஒவ்வொரு வியாக்கியானமும் பொக்கிஷம், சர்வ சாஸ்திரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணி தள்ளி நம்மளுக்கு இப்படி பொக்கிஷமா அவர் வழங்கியிருக்கார். அப்பேற்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு ஸ்ரீ அண்ணாவுக்கு முன்னாடி, ஸ்ரீ அண்ணா அதே வம்சத்துல வந்தவர், அப்பேற்பட்ட ஸ்ரீ அண்ணாவுக்கு முன்னாடி பெரியவாச்சான் பிள்ளையோடைய கதையே சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸ்ரீநிவாச சங்கபுரே பிரபன்ன ஜனவத்சலஹா அத்யாபி சேவ்யதே பக்தைஹி கிருஷ்ண சூரி சமர்ச்சிதா நமோ நமஸ்தத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ நமோ நமஸ்தத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ கோபிகா ஜீவனஸ்மரணம். குமாரி ஸ்ரீநிதியோட நஞ்சியர் நம் பிள்ளை சரித்திரத்தை ஹரிக்கதையா ஏற்று. நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமிகம் சத்குரும் பஜே. ஸ்
ஸ்ரீரங்கராஜோ விஜயதே, ஸ்ரீரங்கராஜோ விஜயதே, ஸ்ருதஜனபாலோ விஜயதே, ஸ்ரீரங்கராஜோ விஜயதே, ஸ்ருதஜனபாலோ விஜயதே. பௌராங்கநயனானந்த பௌராங்கநயனானந்த ஸ்ரீரங்கராஜோ விஜயதே. ராஜராஜார்ச்சித பாதசரோஜ, ராஜராஜார்ச்சித பாதசரோஜ, ராஜவீதிகத ஜனநீராஜித, ராஜராஜார்ச்சித பாதசரோஜ, ராஜவீதிகத ஜனநீராஜித, ரஜதசாமர த்வயவீஜித, ரஜதசாமர த்வயவீஜித, ரஞ்சித பிரேமிக பக்த சமாஜ, ரஞ்சித பிரேமிக பக்த சமாஜ, ரஞ்சித பிரேமிக பக்த சமாஜ, ரஞ்சித பிரேமிக பக்த சமாஜ, ஸ்ரீரங்கராஜோ விஜயதே, ஸ்ருதஜனபாலோ விஜயதே. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவனுடைய ரங்க சதகத்தில் உள்ள பாடல் இது. ஸ்ரீரங்கராஜோ விஜயதே. ஸ்ரீ ரங்கநாதன் கோவில் பெருமாள் கோவில் திருமலை. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மூணுமாக சொன்னணும்னா கோவில் பெருமாள் கோவில் திருமலை. கோவில்னு எடுத்திருந்தாலே அது ஸ்ரீரங்கம்தான், கோவில்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கம்தான். அப்பேற்பட்ட ஆதி க்ஷேத்திரம், மூலக்ஷேத்திரம், ஸ்வயம்வர்த்த க்ஷேத்திரம், அப்பேற்பட்ட க்ஷீராப்தி நாதனே, சாக்ஷா க்ஷீராப்தி நாதனே ஸ்ரீரங்கநாதனாக இங்கே பள்ளி கொண்டிருக்கான். 365 நாளுமே நித்திய உற்சவம் இங்கே நடக்கும் ஸ்ரீரங்கம். அப்பேற்பட்ட ஸ்ரீ ரங்கநாதரை பார்க்கறதுக்கு யாருக்கு தான் மனசு வராது? அந்த ரங்கநாதனை இன்னும் யார் தான் அனுபவிக்கலை? ஆழ்வார்கள் எடுத்திருந்தா எல்லாழ்வார்களும் இந்த ரங்கநாதனை தான் அப்படி அனுபவிச்சு அப்படியே சொட்ட சொட்ட அவ்வளோ பாசுரம் அனுபவிச்சிருக்கா மதுர்கவி ஆழ்வாரை தவிர்த்து. ஆச்சாரியர்கள் அவ்வளோ பேர் இந்த ரங்கநாதனே பார்த்து இங்கே வாசம் பண்ணி இங்கே இருந்தவர்கள். மாகியக்காரர்கள் எடுத்திருந்தாலும் ஸ்ரீரங்க பஞ்சரத்னம்னே இருக்கு. தியாகராஜ சுவாமி கனராக பஞ்சரத்னம் மாதிரி ஸ்ரீரங்க பஞ்சரத்னமும் அவ்வளோ ஃபேமஸ். அப்படின்னா அப்போ ரங்கநாதன் மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்கணும், ரங்கநாதன் மேலே எவ்வளோ பக்தி இருக்கணும். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதரை அனுபவித்த ஆச்சாரியர்கள் வம்சத்தில் வந்த நஞ்சியர் நம்பிள்ளை என்கின்ற இரு ஆச்சாரர்களை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவினுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி சொல்கிற பாக்யம், உங்கள் எல்லாருக்கும் கேட்குற பாக்யம். அப்பேற்பட்ட ஸ்ரீ நஞ்சியர் நம்பிள்ளை சரித்திரத்தை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய வைஷ்ணவ சம்ஹிதா என்கின்ற கிரந்தத்திலேருந்து இன்றைய தினம் பார்ப்போம். நமோ வேதாந்த வேத்யாய ஜகன் மங்களஹேதவே,
யஸ்யவாகமிருதசாரபூரிதம் புவனத்ரயம். எவருடைய வாக்காகிற வாக் என்கின்ற அமுத வெள்ளத்தால் இந்த மூலகமும் நிறைஞ்சிருக்கோ அந்த வேதாந்தி நஞ்சீரை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு அவருடைய தியான ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. யார் அந்த நஞ்சீயர்? பராசர பட்டர். காலங்கால் கார்த்தால பார்த்தோம் இல்லையா, பராசர பட்டர் இங்கேயே தாயார் சன்னதியிலேயே குழந்தை பிறந்து வளர்ந்து தாயார் மடியிலேயே வளர்ந்தவர் அப்பேற்பட்ட ஆச்சாரியர் பராசர பட்டர் வேதாந்தி நஞ்சீயரை வாதத்தில் ஜெயித்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கூட்டிட்டு வர, ஜெயித்து தன் வழிக்கு கூட்டிட்டு வர. அவர் கூட்டிட்டு வர்றாருன்னா அப்போ எப்பேற்பட்ட மகானாக இருக்கணும், எப்பேற்பட்ட சர்வசாஸ்திரஞானியாக இருக்கணும். அப்படி தான் இருந்தாரான் நஞ்சியர். ரங்கநாதனோட பிரேரணையால் கூட்டிட்டு வந்தார் பராசர பட்டர் இவர் அங்கேந்து. இந்த நஞ்சியர் மேல்நாட்டிலே திருநாராயணபுரம் என்கின்ற ஊரிலே அவதாரம் பண்ண மகான். பங்குனி உத்திரத்தண்டு அவதாரம் பண்ணியிருக்கார். பங்குனி உத்திரத்தண்டு ஸ்ரீரங்கவாசிகள் எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு நாள் ஸ்ரீரங்கவாசிகளுக்கு ரொம்ப எல்லா நாளுமே பிடிக்கும். பங்குனி உத்திரத்தன்று சேர்த்து இல்லையா, ரங்கநாயக்கி தாயாரும் ரங்கநாதரும் சேர்ந்த ஒரே நாள் அந்த பங்குனி உத்திரத்தன்று அவதாரம் பண்ண பெரிய மகான் மாதவ முனி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். பராசர பட்டர் வழிக்கு கொண்டு வந்து கூட்டின்னு வந்துட்டார். வைஷ்ணவத்துக்கு கூட்டின்னு வந்த உடனே அவருக்கு விரக்தம் ஏற்பட்டது. திருப்பி எதுக்கு சம்சார சாகரத்திலேயே உழண்டு 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 இழுக்கணும் அப்படின்னு நினைச்சார். கிரகஸ்தரவர் சன்னியாசாசிரமம் வாங்கின்றலாம் அப்படின்னு சன்னியாசாசிரமம் வாங்கிக்கிறார். அவருக்கு இரண்டு தாரங்கள், தன்னுடைய அத்தனை சொத்தையும் எடுத்து ரெண்டு பங்கா தானே போடணும், ரெண்டு பங்கா போடலையா, மூன்று பங்கா போட்டார். மூன்று பங்கா போட்டு ரெண்டு பங்கை ரெண்டு தாரத்துக்கும் கொடுத்து மீதமுள்ள பங்கை என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், மீதமுள்ள பங்கை எடுத்துட்டு தன்னுடைய உயிருக்கும் மேலாக நினைக்கிற அந்த குருநாதர் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கே எடுத்துன்னு வர்றார் அந்த மாதவ முனி. ஏன்னா அவர் ஜியர் ஆயிட்டார் இல்லையா, சன்னியாசாசிரமம் வாங்கிட்டார் இல்லையா, நேராக எடுத்துன்னு வந்து பராசர பட்டர் இடத்துல நமஸ்காரம் பண்ணி ஆச்சாரிய திருவடிகளே சரணம் அப்படின்னு ஆச்சாரியர் இடத்துல சமர்ப்பணம் பண்ணுறார். அவர் சன்னியாசாசிரமம் வாங்கின்றதுனால நம்முடைய ஜீயரே வந்தீரே, நம்முடைய ஜீயரே அப்படின்னு கூப்பிடார். அதனால தான் நஞ்சீயர், நம் ஜீயர், நஞ்சீயர்னு அவருக்கு பேர் ஏற்படுறது. அது வரைக்கும் மாதவ முனியா இருக்கார். நம் ஜீயர் அப்படின்னு பட்டரே கூப்பிடுறதுனால நஞ்சீயர்னு பேர் ஏற்படுறது. பொதுவாக அவருக்கு கோபமே வராது பராசர பட்டருக்கு. இவர் இந்த தனத்தை கொடுத்தாரோ இல்லையோ பார்த்தார், ஒரு சன்னியாசியின் இடத்துலேருந்து ஒரு கிரகஸ்தனை வாங்கிக்கிறதா, நல்ல கதையா இருக்கே, ஒரு சன்னியாசியின் இடத்துல ஒருத்தர் கிரகஸ்தன் வாங்கிக்கிறதா, நான் இந்த தனத்துக்கு தானியத்துக்கு ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்டதெல்லாம் சாம்ராஜ்யம் கீதம் ஸ்ரீரங்கம், சாம்ராஜ்யம் கீதம் ஸ்ரீரங்கம், சாம்ராஜ்யம் கீதம் ஸ்ரீரங்கம், சாம்ராஜ்யம் கீதம் ஸ்ரீரங்கம், நிகில சராசர காரணபூத நிரவதி வைபவ நீலாச்சரீத, நிகில சராசர காரணபூத நிரவதி சாம்ராஜ்யம் கீதம் ஸ்ரீரங்கம், சாம்ராஜ்யம் கீதம் ஸ்ரீரங்கம், சரசிஜ சம்பவாதி சேவ்யச சரணாகத ஜன பிரேமிகச, சாம்ராஜ்யம் கீதம் ஸ்ரீரங்கம். கோபமே வராது பராசர பட்டருக்கு. நான் இதுக்கு ஆசைப்பட்டேனா, தூக்கி கொண்டு போய் கொட்டு
எனக்கு இதுக்கு மேல ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு, எனக்கு ஸ்ரீரங்க சாம்ராஜ்யம் போதும், போய் கொட்டு அப்படின்னு. அத்தனை தனம் இப்படி சொல்றாரே அப்படின்னு ஒரு க்ஷணம் ஆச்சாரியர் சொன்ன சொன்னது அவ்வளவுதான். அத்தனை தனத்தையும் எடுத்துட்டார், போய் அம்மா மண்டப பலித்துறையில கொட்டிவிட்டார். கொட்டிட்டு அதை பத்தி திரும்பி நினைக்கவே மாட்டார் மகான்கள். வந்துட்டார், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் நித்தியம். ஒரு மாத காலம் ஆயெடுத்து தீர்த்தம் ஆடலாம்னு காவேரி ஸ்நானம்க்கு போறார்கள். பராசரப்பட்டர் சிஷியரோட போறார். போறச்சு எழுத்தாப்புல பார்த்தா மின்றது எதுவும் ஜுவலிக்கிறது, என்னது அது? அங்கே எதானே கிளாஸ் எதானே உடஞ்சிருக்கா, கிளாஸ் கீஸ் எதானே கொட்டி கிடக்கா அப்படின்னோடனே முன்னாடி வந்தார் நஞ்சியர். கையை குமிச்சுண்டு, தேவரீர், ஒரு மாதம் முன்பு அந்த தனத்தைலாம் எடுத்துன்னு வந்து கொட்டுன்னு சொன்னேர் இல்லையா, அங்கே தான் கொட்டியிருக்கேன், அங்கே கொட்டி அது ஒன்று அப்படியே தான் இருக்குது அப்படின்னோடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஒரு மாத காலமா வைரமும் வைடூரியமும் அவ்வளவு தனமும் போட்டு அங்கே கிடக்கு, ஒருத்தர் தொடல. அப்படின்னா அப்ப ஸ்ரீரங்கவாசிகளுடைய பக்தி தெரியறது இல்லையா, ஸ்ரீரங்கவாசிகளுடைய ஞானம் தெரியறது இல்லையா, ரங்கநாதன் மேலதான் அபிமானம். இந்த துச்சம் சாம்ராஜ்யம், சாம்ராஜ்யம்ங்கிறது ஸ்ரீரங்கநாதனுடைய சாம்ராஜ்யம் தான், இந்த பணத்துக்கு போய் ஆசைப்படுவாளா அப்படின்னோடனே அப்பதான் கேட்கிறார் பராசரப்பட்டர், எதுக்கு எடுத்துங்க இந்த தனத்தை அப்படின்னோடனே, தானும் கைங்கரியம் பண்ணலாம், வைஷ்ணவாளுக்கு கைங்கரியம் பண்ணலாங்கிறதுக்காக எடுத்துன்னு வந்தேன்னோடனே, அப்போ அந்த தனத்தை ஒரே நாளில் செலவு பண்ணி முடி, எவ்வளவோ தனம் எடுத்துன்னு வந்திருக்கார், ஒரே நாளில் செலவு பண்ணி முடி அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அத்தனை தனத்தையும் எடுத்துனோ அத்தனை பேருக்கும் வைஷ்ணவாளுக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணுறார், அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுறார், போட்டு பணம் குறையலை, எல்லாம் குறைஞ்சிடுது, பணம் குறைய மாட்டேங்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே குரு. நேரம் குருவின் இடத்துல போய் சரணாகதி பண்ணார். இந்த தனத்தை நான் என்ன பண்ணுறது, மீதம் இருக்கா, சரி கொடு, அப்படி காவேரி சமீபத்தில் ஒரு உபவனம் போடு, அது ரங்கநாதனுக்கு கைங்கரியமாக இருக்கட்டும் அப்படின்னு காவேரி சமீபத்தில் ஒரு உபவனம் போட்டு கைங்கரியம் பண்ணுறார். அப்பேற்பட்ட நஞ்சியர் பராசர பட்டர் இடத்துல திவ்ய பிரபந்தமான தேவசூரிகள் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தை, வேதத்துக்கே ஈடான திவ்ய பிரபந்தத்தை கற்றுக்கிறார். அந்த கற்றுக்கிறதுனாலே அதுலேயே ஒரு ஈடுபாடு வந்து 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 வியாக்கியானமாக எழுதி தள்ளார், வியாக்கியானம் எழுதுறார், அப்படி ஒரு வியாக்கியானம் எழுதுறார், ஆச்சரியமான வியாக்கியானம். திருவாய்மொழிக்கு 9000 படி வியாக்கியானம் எழுதுறார், திருப்பல்லாண்டுக்கு வியாக்கியானம் எழுதுறார், கண்ணனூர் சிறுத்தாம்பு வியாக்கியானம் எழுதுறார், சரணாகத கத்தியத்துக்கும் வியாக்கியானம் எழுதுறார். அப்படி வியாக்கியானத்தை எழுதி கொட்டி தள்ளிட்டார். வியாக்கியானத்தை எழுதி அவர் என்ன நினைக்கிறார், இவ்வளோ வியாக்கியானம் எழுதிட்டோம், ஒரு பிரதி வேணுமே, எழுதி வச்சு அந்த காலத்துலலாம் நம்மள மாதிரி ஸ்டோர் பண்ணிக்க முடியாது இல்லையா, எல்லாம் பண ஓலையில் எழுதியிருக்கா, அதை ஸ்டோர் பண்ணணுங்கிறதுனால தன்னுடைய சிஷியனான கலித்வம்சரை கூப்பிட்டு, இங்கே வாப்பா கலித்வம்சா, திவ்ய சூரி பிரபந்தானாம் கிருத்வா வியாக்கியானம் உத்புதம், திவ்ய சூரி பிரபந்தானாம் கிருத்வா வியாக்கியானம் அத்புதம் கலித்வம்சம் சிஷ்ய வர்யமவோச்சத் வைஷ்ணவோத்தமஹ. ஸ்ரீதாளபத்ர கோஷே த்வம் வ்யக்தஞ்ச லலிதாக்ஷரம் ஏதத் பிரபந்த வியாக்யானம் விலிக்யானய சாதரம். திவ்யசூரி பிரபந்தானாம் தன்னுடைய சிஷியரான கலித்வம்சரை கூப்பிட்டு, பா இங்க வியாக்கியானம் நான் எழுதியிருக்கேன், இத எனக்கு ஒரு பிரதி எழுதி கூட, ஒரு காப்பி எழுதி கூட அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்பேற்பட்ட கைங்கரியம் வியாக்கியானம் அவர் எழுதின ஒரே ஒரு பிரதி, அது என்ன எழுத சொல்லியிருக்காருன்னு சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போனார். தன்னுடைய திருமாளிகைக்கு வந்து அதை எழுதலாம், வியாக்கியானத்தை எழுத ஆரம்பிக்கலாம்னு வியாக்கியானத்தை வெறும்னு கொடுத்து மட்டும் விடலை, நஞ்சியர் உட்கார்ந்து அவருக்கு சொல்லி உபன்யாசம் பண்ணார். அங்கே உட்காந்து எழுதின் வாப்பா அப்படின்னு எழுதின்னு வரார். வரும்பொழுதே நடுவிலேயே சஹியஜா நதி காவேரி பிரவாகமாக எடுத்து ஓடுறது, காவேரி அந்த காலத்து காவேரி அதனால பிரவாகமாக இருக்கும், அந்த பிரவாகமாக ஓடுறது இவர் எடுத்துட்டு வரார். காவேரியை தாண்டி தானே தன் திருமாளிகைக்கு போகணும், எடுத்துட்டு காவிரியில் போகும்பொழுதே எடுத்து ஓடுறது இல்லையா, ஜலம் மேலே 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 வர வெள்ளம் மாறி வந்து அடிச்சுட்டு போயிடுது. நஞ்சியர் எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து வரணும் நடந்து வரணும்னு பார்க்குறாரு, முடியல, அடிச்சுட்டு போயிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ உருண்டு பிறண்டு கரைக்கு வந்து சேர்ந்துட்டார். கரைக்கு வந்து சேர்ந்தா
மனசான மொத்தமும் அந்த தாளபத்திரத்தில் போயிடுத்தேன். அது அப்படியே குரு கொடுத்த அந்த தாளபத்திரம் அப்படியே போயிடுத்துன்னோடனே ஒரே விரக்தி வந்துடுத்து. அழறார் அழறார் அழறார். இதை வச்சுட்டு நான் இதை வச்சுக்கலன்னா நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நம்மளை நம்பி இவ்வளோ இப்பேற்பட்ட கைங்கரியத்தை கொடுத்துருக்காரு, இதை தொலைச்சுப்பிட்டேனே. ரங்கா என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஆச்சாரியே நைவ லிகிதம் ஏகமேவம் ஏ புஸ்தகம் ஆச்சாரியே நைவ லிகிதம் ஏகமேவம் ஏ புஸ்தகம் காவேரி சலிலே தக்த்வா மகத் பாபம் கிருதம் மயா ஆச்சாரியே நைவ லிகிதம் ஏகமேவம் ஹி புஸ்தகம் கமிஷ்யாமி கதம் தஸ்ய சந்நிதிம் கமிஷ்யாமி கதம் சந்நிதிம் நிர்பயம் குரோ கதம் த்ரக்ஷ்யாமி தத்வக்த்ரம் வதிஷ்யாமி கதம் தத இத்தப்பரம் மம குரோர்வினா ஸ்ரீபாத தர்சனம் இத்தப்பரம் மம குரோர்வினா ஸ்ரீபாத தர்சனம் கிமர்த்தம் ஜீவனம் லோகே கிமர்த்தம் ஜீவனம் லோகே கிமர்த்தம் ஜீவனம் லோகே லோகே அந்த துர்பாகியம் ஏதம் ஆச்சாரியேனைவ லிகிதம் ஏகம் ஏவங்கி புஸ்தகம் ஆச்சாரியன் கொடுத்த புஸ்தகத்தை இப்படி தொலைச்சுப்பிட்டேனே, இவ்வளவு துர்பாகியம் பண்ணியிருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் முழிப்பேன் ஆச்சாரியன் இடத்துல, அவருடைய சந்நிதியில் எப்படி பார்ப்பேன், என் கண்ணில் உயிரே இல்லையே, நான் எப்படி பார்ப்பேன், எனக்கு அப்படி ஒரு தைரியம் கிடையாது. மற்றவாளாக நினச்சிருந்தா நான் என்ன பண்ணுறது, என் கையிலே எதுவும் இல்லை, காவேரி நடிச்சுன்னு போயிடுத்துன்னு. ஆ குரு பக்தினா குரு பக்தி, குரு ஒரு துரும்பு பிடிச்சுன்னு கொடுத்து நில்லுன்னா நின்றுடே இருக்கணும். குரு சொல்கிற வரைக்கும் அவர் கொடுத்ததை குருக்கு ஈடாக நினைக்கிறார் இல்லையா, அது போயிடுத்துன்னோடனே அப்படி ஒரு அழுக வர்றது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே குரு, இப்படி விட்டுவிட்டேனே, ஆனால் அதையா விட்டுவிட்டேனே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு அழறார் கதறார். ஒரே ஒரு இது கொடுத்துருக்காரு, அதை விட்டுவிட்டேனே, நான் எப்படி அவரை போய் நிற்பேன், சரி அவரை பார்க்கவே வேண்டாமே, அவரை பார்த்தா தானே கேட்பார், பார்க்கவே வேண்டாம்னா கதம் ஜீவனம் லோகே, அவரை பார்க்காம அவர் பாத தரிசனத்தை பார்க்காம நான் எதுக்கு இருக்கணும், ஆச்சாரியனை தரிசனம் பண்ணாம எனக்கு ஒரு நாள் எதுக்கு போகணும், அப்படி ஒரு நாளே அவசியம் இல்லை. ஆச்சாரியன் தானே இருந்தா ஆச்சாரியனுக்கு பணி செய்யணும், இருந்தா ரெண்டு கண் இருந்தா ஆச்சாரியனை பார்த்துட்டே ஆச்சாரியனுக்கு பணி செய்யணும், இது ரெண்டுமே இல்லாம நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன் அப்படின்னு அழறார் அழறார் கதறார். கதறி 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 மூர்ச்சியாகி விழுந்துட்டார், மூர்ச்சியாகி விழுந்துட்டார். ரங்கநாதர் அப்படி விட்டுடுவாரா, குழந்தை இல்லையா, எல்லாரும் குழந்தை இல்லையா, அதனால அம்மாவுக்கு தானே தெரியும் அழுதா. மூர்ச்சியாகி விழுந்த விட்ட உடனே ரங்கநாதர் வரார், எங்க கனவுல தஸ்ய ஸ்வப்னே கிருபா சிந்து கிருபா சிந்து ஆவிர்பூத ஸ்ரீயபதி ஸ்ரீரங்கநாதோ பகவான் ஸ்ரீரங்கநாதோ பகவான் பகவான் ஸ்ரீவத்சாங்கோ ஜகத்பதி 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 சங்கசக்கர கதாதாரியா நீலமேக ஷியாமலனா பீதாம்பரதாரியா கர்நாடக தீர்க கண்களோட அந்த மன்மத மன்மதனா அங்க ஜ ஜனகதேவா அங்க ஜ ஜனக ரமாந்த ரங்க
ஷாமணாங்க வீங்க தூரங்க சதையா பாங்க சச்சங்கரங்க ஷாமணாங்க விஹங்க தூரங்க சதையா பாங்க சச்சங்க ரங்க பூரவி ரங்கபுரவி ஆரா ரங்கபுரவி ஆரா கோட்டி மன்மத மன்மத ரூபனா அப்படி கனவுல பெரிய பெருமாள் வந்து எதுக்குப்பா அழற நீ அழலாமோ நீ என்னுடைய பிரியப்பட்ட பக்தனாச்சே எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தனாச்சே நீ எதுக்குப்பா அழற கண்ணே ஏன்பா அழற அப்படின்னு ஒன்னு எந்த சொல்றார் இப்படி தொலைச்சுப்பிட்டேனே குரு கொடுத்ததை போய் தொலைச்சுப்பிட்டேனே அப்படின்னு கதை இவ்வளவுதானே உனக்கே ஞானம் இருக்கு நீ எழுத ஆரம்பி உன் உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஞானம் உனக்கு சித்திக்கும் நீ எழுத ஆரம்பிப்பா அப்படின்னு ஒன்னு குரு மேலதான் பாரத்தை போட்டார் ரங்கநாதர் சொன்னார் சரி குரு இடத்துல குரோ அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி குரு இடத்துல பாரத்தை போட்டு ஆரம்பிச்சார் எழுத ஆரம்பிச்சார் அத்தி ஆச்சரியமான வியாக்கியானம் தனக்கும் பாவார்த்தங்கள் தோன்றது அதையும் எழுதி குரு இடத்துல அடுத்த நாள் சமர்ப்பணம் பண்றார் நமஸ்காரம் பண்ணி குரு இடத்துல கொடுத்து இவரே நேரா போய் ஒப்பிச்சுப்பிட்ட என்னென்ன தப்பு பண்ணு குரு இப்படி நடந்தது எல்லாத்தையும் தொலைச்சுப்பிட்டேன் அப்படின்னு ஒன்னு அவர் சொல்றார் அடடா இவ்வளவுதானே இது ரெங்கனுடைய லீலப்பா ரெங்கனே உன்னுடைய கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான் இதுக்கேன்பா நீ கஷ்டப்படுற நீ நம்முடைய பிள்ளையாச்சே கலித்வம்சா நீ நம்முடைய பிள்ளைப்பா அதனாலதான் அவருக்கு நம்பிள்ளை அப்படின்னு பேர் ஏற்படுறது அவருடைய பேர் கலித்வம்சர் நம்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டதுனால நம்பிள்ளைன்னு அவருக்கு ஏற்படுறது அவர் எழுதின வியாக்கியானம் தான் ஈடு அப்படின்னு சொல்லுவார்கள் ரொம்ப அதி ஆச்சரியமான வியாக்கியானம் அதனால பொதுவாக ரங்கநாதர் கோஷ்டியை சேவிக்க வரவாலேயே சொல்லுவா ரெண்டா பிரிப்பா நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோன்னு கேட்பா ஏன்னா நம்பிள்ளை அப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணுவாராம் திருவாய் மொழிக்கு ஒரு சமயம் நம்பிள்ளையோட திருவாய் மொழி வியாக்கியானம் நடந்துட்டே இருக்கு பின்னாடி திருவிளக்கு பிச்சை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பெருமாளுக்கு தீவட்டி பிடிக்கிறவர் அவர் நின்றுருக்கார் அவர் பின்னாடி கையை வச்சு யாரோ அழுத்துறா நாலு வாட்டி போட்டு அழுத்து 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 அழுத்துன்னு அழுத்துறா இப்பா என்னடா இவ்வளோ பாரமா இருக்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா யார் அழுத்துறான்னு திரும்பி பார்த்தா அந்த பெரிய பெருமாள் வந்து நிற்கிறாராம் திரும்பி பார்த்தார் தீரா எதுக்கு அது நம்பிள்ளை திருவாய் மொழி வியாக்கியானம் பண்ணுறார் அதை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு நீங்கள் வரலாமோ உங்களை பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான பேர் வரா உங்களுடைய அப்படி ஒரு பக்த வட்சலம் பக்த வாட்சல்யம் ரொம்ப உண்டு நம்ம ரங்கநாதருக்கு நம்ம போய் சேவிக்கணும்னு அவசியமே கிடையாது அவர் நம்மாத்துக்கு வாசலில் வந்து நின்று கூப்பிட்டு தரிசனம் கொடுப்பார் ரங்கநாதர் அவர் என்னுடைய பக்தர் அவன் கேட்கணும் அந்த வியாக்கியானத்தை கேட்கணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு கழுத்தை பிடிச்சி அழுத்துறாராம் அதனால் இப்படி நிற்கலாமோ இப்போ எழுந்துள்ள பொண்ணு பின்னாடி போங்க அப்படின்னு அவருக்கும் சாட்சாத்காரம் கொடுத்தார் அப்பேற்பட்ட நம்பிள்ளை ஒரு சமயம் உத்தமர் கோவில்லேருந்து தரிசனம் பண்ணிட்டு கிளம்பி வரார் புருஷோத்தம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு சிஷியர்களோடு கிளம்பி வரச்சே என்ன ஆறுதுன்னா வெள்ளம் ஓடுறது கொள்ளிடத்தில் வெள்ளம் பிரவாகமாக எடுத்து ஓடுறது அந்த படகுல இவ்வளவுதான் கெப்பாசிட்டின்னு இருக்கு அஞ்சாறு பேர் உட்காந்துருக்கா படகு முழுக போறது அந்த படகுக்காரன் சொன்னா யாரானும் ஒத்தர் இறங்கிட்டா போதும் படகு முழுகாது ஏன்னா தண்ணி உள்ள வரப்போறது யாரும் ஒத்தர் இறங்கிட்டா போதும் அப்படின்னு நான் பெரிய ஆச்சாரியன் நீங்க யாரும் இறங்குங்கோ சிஷியர்கள் தானே யாரும் ஒத்தர் இறங்குங்கோ அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன் நம்பிள்ள எழுந்துட்டார் கையை குமிச்சுனா நான் இறங்குறேன்ப்பா எனக்கு வயசா எடுத்து போதும் இதுக்கப்புறம் நீங்க தான் வைஷ்ணவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அப்பேற்பட்ட மனசு எப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவர் கையை குமிச்சுட்டு அவர் நான் இறங்குறேன் அப்படின்னு ஒன்று சிஷியர்கள் எழுந்தா குரு நீங்க இறங்கி எப்படி நாங்களாம் ஒண்ணுமே இல்லை உங்களை மாதிரி ஒரு ஆச்சாரியன் கிடைக்காது நாங்க தான் இறங்குறோம் நீங்க இறங்கக்கூடாது இப்படி ரெண்டு பேருக்கும் வாதம் நடக்க பின்னாடி ஒரு அபிலை ஒரு பெண் இருந்தா எழுந்தான் குரு கையை குமிச்சுட்டு எழுந்து எனக்கு தான் நான் என்ன கைங்கரியம் பண்ணேனா காலக்ஷேபம் பண்ணேனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் ஒரு அசத்து
எனக்கு எந்த கைங்கரியமும் இது வரைக்கும் கிடைச்சதில்லை, நான் எதுவும் பண்ணதும் இல்லை, இந்த வைஷ்ணவத்துக்கும் ஒன்றும் பண்ணதில்லை, எதுவும் பண்ணதில்லை, நான் இதுக்கு ஒன்றுத்துக்காவது உபயோகப்படுறேனே அப்படின்னு கையை குபிடிச்சுண்டா, நான் இறங்குறேன் அப்படின்னு குரு திருவடிகளே சரணம்னு குதிச்சுட்டா. நம்பிள்ளை சொல்கிறதுக்குள்ளேயே குதிச்சுட்டா, மனசு நெருடுறது நம்பிள்ளைக்கு, தான் குதிச்சா கூட அவருக்கு நெருடிருக்காது, மனசு நெருடுறது, அடாடா இப்படி இந்த பெண்ணு உயிரை விட்டுவிட்டாலே உயிரை விட்டுவிட்டாலேன்னு புலம்பின்றே இருக்கார். ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை, காலங்கார்த்தால வெடியறது, வெளில ஏதோ குரல் கேட்கறது, ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபோ, இது கேட்ட குரலா இருக்கே, இது கேட்ட குரலா இருக்கேன்னு வெளில ஓடி வந்து பார்க்கறார். பார்த்தா நீதிக்கு இங்க அந்த பொண்ணு குதிச்சாலோ அதே பெண் வந்து வாசல்ல கூட்டி பெருக்கின்னு இருக்கா. அவ தான் இத்தனை வருஷமா திருமாளிகைக்கு வாசல்ல கூட்டி பெருக்கி கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா. இருமாது எப்படிமா வந்த அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். உடனே சொன்னா, குரு எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன்னு ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்னு குதிச்சேன் இல்லையா, ஆச்சாரியன் இடத்துல சரணாகதி பண்ணா பெருமாள் ஏத்துண்டுருவான்னு இப்பதான் குரு தெரிஞ்சுட்டேன். ஆச்சாரியன் இடத்துல சரணம்னு சொல்லி குதிச்சேன், எழுத்தாப்புல ஒரு மேடு தெரிஞ்சது, அங்க எப்படியோ தட்டி தவறி போய் உட்கார்ந்தேன், படகுக்காரனே வந்து கூட்டின்னு போயிட்டான் குரு அப்படின்னோடனே நம்பிள்ளை நினைச்சிட்டார். எப்படி கருணை, உன் கருணையை யாருப்பா வாயால சொல்றது, இப்படி கருணை பண்றியே, அந்த ரங்கநாதரை பிரார்த்தனை பண்ணி அந்த ரங்கநாதருக்கே பணி செய்து ரங்கன் இடத்துலயே ரங்க சரணத்தை 105 வயது காலம் வரை வாழ்ந்து ரங்கனுக்கே கைங்கரியம் பண்ணி அந்த நம்பிள்ளே ரங்கநாதர் சரணத்தை அடைஞ்சாருன்னு ஜூத முரே சூத தூலார ரங்கபதி ஜூதாமுரே சூத தூலார ரங்கபதி ஜூத முரே நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம. அடுத்தது சாய்நாராயணன் உடைய சுவாமி வேதாந்த தேசிகர் சரித்திரம் ஹரிக்கதையாயிற்று. நமோ நம சத்குருப்யா சத்குருப்யோ நமோ நம நமோ நம சத்குருப்யா சத்குருப்யோ நமோ நம ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமிகம் சத்குரும் பஜே ராமா ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி மேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிகத்தாம் சதா ஹ்ருதி ஆகம மௌலி குரோ ஆகம மௌலி குரோ சத்குண சிந்தோ 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 ஆகம மௌலி குரோ. ஸ்ரீசைலகிரிநாத கண்டாவதார ஸ்ரீசைலகிரிநாத கண்டாவதார ஸ்ரீசைலகிரிநாத கண்டாவதார
மூலி குருனோ சத்குண சிம்மா ஆகம மூலி குருனோ சத்குண சிந்தோ ஆகம மூலி குருனோ விம்சதி வாத்சரே விஸ்ருத வித்யா விம்சதி வாத்சரே விஸ்ருத வித்யா த்ரிம்ஷத்வாரம் சாவித சரீர கபாஷ்ய பாதி ஹம்சாமுத வரதார்ய வீக்ஷித வாதிஹம்சாமுதவரதார்ய வீக்ஷித சாந்தர ஸ்ரீ நரசிம்ம தாசனுத ஆகம மௌலி குருனோ சத்குண சிந்தோ ஆகம மௌலி குருனோ சத்குண சிந்தோ ஆகம மௌலி குருனோ ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், அதாவது பூலோக வைகுண்டத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தாத்தாவினுடைய சன்னிதானத்தில் இந்த விஜயஸ்ரீ ஜென்மதின மகோத்சவத்தில் நாம் எல்லோரும் ஆண்டாள் சொல்கிற மாதிரி கூடி இருந்து குளிர்ந்து இருக்கோம். ஹரிகதா பாராயணம் பஜனைன்னு நாம் எல்லோரும் கூடி குளிர்ந்துருக்கோம். போன தடவை இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் கண்ணனுடைய லீலைகள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போது ஒரு முக்கியமான ஆச்சாரிய சுவாமி பற்றி, அதாவது சுவாமி வேதாந்த தேசிகரை பற்றி பொன்பவிக்கிறது நம்ம எல்லாருக்கும் பாகியம் கிடச்சிருக்கு. எப்படி ஆழ்வார்கள்னா பெருமாளுடைய திவ்ய சூரிகளுடைய அவதாரமாக சொல்லுவாளோ, சுவாமி வேதாந்த தேசிகர் பெருமாளுடைய கண்டத்தோட அவதாரமாக சொல்லுவா. ஒரு சமயம் காஞ்சி நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தூப்புல் அப்படிங்கிற இடத்துல 13ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ அனந்தசூரி தோத்தாரம்மா அப்படிங்கிற தம்பதி வாழ்ந்து வந்தா. அவளுக்கு ரொம்ப காலமாக புத்திர பாக்கியம் இல்லை, அதனால் ஒரு குழந்தைய வேண்டி அவ திருப்பதி பெருமாளை தரிசிக்க போனா. அப்போது அங்கே இருக்கும்போது தோத்தாரம்மா திருப்பதி பெருமாளுக்கு வச்சிருக்கிற கண்டம், அதாவது மணியை முழுங்கிறதா கனவு காணறா. சில நாட்கள் கழிச்சு 1268ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகர் அந்த தம்பதிக்கு குழந்தையாக அவதரித்தார். வேங்கடேஷ பெருமாளுடைய அனுகிரகத்தால் பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு வேங்கடநாதன் அப்படின்னு திருநாமம் சூட்டரா. வேங்கடநாதன் நாலொரு மேனியுமா பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துட்டு வர ஒரு 5 வயசாக இருக்கும். அப்போது வேங்கடநாதனுடைய மாமா பையன் அம்மானான கிடாம்பி அப்புள்ளானோட அவர் நடாலூர் அம்மாவோட காலக்ஷேபத்துக்கு போனார். அங்கே இருந்தவாள்லாம் அந்த குழந்தையோட தேஜஸை பார்த்துட்டு வியந்து போறா. நடாதூர் அம்மாளும் அந்த குழந்தையை கூப்பிட்டு அனுகிரகம் பண்றார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஸ்தாபித்து வித்வான்களின் பெருமதிப்பு பெற்று எல்லா மங்களங்களையும் பெறுவாய் நீ அனுகிரகம் பண்றார். ஆச்சாரியன் அனுகிரகம் இல்லையா, எவ்வளோ பிரசித்தம். ஆச்சாரியன் அனுகிரகத்தால வேங்கடநாதன் 20 வயசுக்குள்ள அத்தனையும் படிச்சிட்டார், சகல வேத சாஸ்திரங்களையும் படிச்சுட்டார். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ராமானுஜர் எழுதிய ஸ்ரீ பாஷ்யம் கீதா பாஷ்யம் அத்தனை பகவத் விஷயங்களையும் கற்றுனிட்டார். ஆச்சாரியர்கள் ஸ்ரீ சூக்திகள் எல்லாத்தையும் கற்றுனிட்டார். இவருடைய மேதா விலாசத்தை பார்த்துட்டு எல்லாரும் வியந்து போறா. வேதாந்தத்திலேயே சிம்மமாக விளங்குறதுனால அவருக்கு கவிதார்கிக சிம்மம் வேதாந்த தேசிகன் அப்படின்லாம் பேர் சூட்டரா. தமிழ், சம்ஸ்கிருதம், மணிப்பிரவாளம் போன்ற பல மொழிகளில் அவருக்கு பாண்டித்யம் உண்டு. அதி ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் கிரந்தங்கள் எல்லாம் எழுதியிருக்கார். எவ்வளோ ஸ்தோத்திரங்கள் கிரந்தங்கள் எழுதினாலும் அவரோட கல்யாண குணங்கள் அதை விட ஆச்சரியம். பொதுவாக யாராவது பெரிய மேதாவியாக இருக்கானா அவளுக்கு முதல்ல கர்வம் அகங்காரம் போன்ற துர்குணங்கள்லாம் பிரகாசிக்குமாம். ஆனால் மகான்களுக்கோ இல்லை பரம பாகவதாளுக்கோ அவளோட கல்யாண குணங்கள் மட்டுமே பிரகாசிக்குமாம். அவளை எவ்வளோ திட்டி நிந்திச்சாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, இங்கிருந்தாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, எல்லாத்தையுமே அந்த பகவானோட லீலையாகவே பார்ப்பாளாம். மற்றவாளிடத்துல குணத்தை பார்ப்பாளாம், தன்னிடத்துல தோஷத்தை பார்ப்பாளாம். லௌகிகா வைதிகாஸ்சைவ நாஸ்திகாஸ்ச குதர்க்கினா நிந்தந்தி வைஷ்ணவான் நித்யம்
சாந்தான் மௌனேன சம்யுதான பாவல்யம் ந ஜாத்யேவ சங்கஸ்தப்தோபி வஹ்னினா ஏவம் துஷ்டைர் நிந்திதோபி ந ஜஹாதி க்ஷமாம் சுதீஹி. யாராவது இந்த மகான்களை திட்டி நிந்திச்சா கூட எப்பவுமே சாந்தமாவே இருப்பாளாம். இப்போ நம்ம ஒரு சங்கத்தை எடுத்துருக்கோம், இந்த சங்கம் எப்பவுமே குளிர்ச்சியாவே இருக்கும் இல்லையா? அதை எவ்வளோ நெருப்புல வச்சாலும் சரி, அதோட சீதலத்தை குளிர்ச்சி அது விட்டுடாதோ இல்லையோ? அது போலதான் பரமபாகவதால் ஸ்ரீ வைஷ்ணவாள்னா எப்பவுமே சாந்தமாவே இருப்பாளாம். அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சம்பவம், தேசிகருடைய பாண்டித்யத்தை பார்த்துட்டு சில பண்டிதர்கள் அந்த ஊர்ல அவரை பார்த்து பொறாமப்படுறான். அசூயினால அவர் எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு பாக்குறான். அதனால அவர் உஞ்சி விருத்தி எடுத்துன்னு வரும்போது புஷ்ப மாலைய மாட்டி வரவேற்கிறதுக்கு பதில அவ செருப்பு பாதரக்ஷ மாலைய மாட்டரா. பொதுவா யாரா இருந்தா வந்து அவமானப்படுத்துப்பான்னு அப்படின்னு அவ கோபப்படுவா இல்லையா? ஆனா பரமபாகவதோத்தமனான தேசிகரோ என்ன பண்ணார் அப்படின்னா சாஷ்டாங்கமான மாலைக்கு நமஸ்கரிச்சுட்டார். இதை பார்த்துட்டு அவரோட சிஷ்யர்கள் எல்லாம் கேக்குறா, குருவே ஏன் பண்றேன் அப்படின்னு கேட்டதுமே அவர் சொல்றார், கர்மாவலம்பகாஹ கேசித் கேசி ஜ்ஞானாவலம்பகாஹ வயம் து ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பகாஹ. சில பேர் கர்ம மார்க்கத்தால் கரையேறுவா, சில பேர் ஞான மார்க்கத்தால் கூட கரையேறுவா, ஆனால் நாமளும் அந்த பரம பாகவதாரோட பாதரக்ஷை பிடிச்சே கரையேறிடலாமே அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு சிஷ்யன் கேட்குறான், குருவே அது எப்படி, அது எப்படி சார்தம், எல்லாரும் அங்கே இருக்கிற எல்லாருமே பரம பாகவதோத்தமளா ஆயிடுவாளா? அதுக்கு அவர் சொல்றார், முகம் ஹி வரதராஜஸ்ய வீத்யாமபி எதிர்ச்சயா ஏர் திருஷ்டம் சக்ருதேவாத்ர தேபியோ நித்யம் நமோ நமஹா ஏதே ஹி வைஷ்ணவானூனம் காஞ்சி நகரவாசினஹா அந்யதா த்ரைவ வாசஸ்து சுராணாமபி துர்லபா. ஒரு தடவை அந்த வரதனுடைய தர்சனம் கிடைச்சவா எல்லாருமே நமஸ்கரிக்கப்பட வேண்டிய பாகவதாள் தானே. இந்த காஞ்சி நகரமோ லேஸ்ல கிடைச்சிருமா, சுராணாமபி துர்லபா, அந்த அங்க இருக்கிற தேவர்களுக்கு கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பேற்பட்ட இந்த காஞ்சி நகர வாசத்துல இருக்கிறவா எல்லாருமே அந்த வரதனுடைய தர்சனம் கிடைச்சிருக்கும் எல்லாருக்குமே. அதனால இவாள்லாம் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு வினயம், அவர் காஞ்சி வரதராஜர் மேல அடைக்கல பத்து அப்படிங்கிற பிரபந்தத்துல பாடுறார், பத்தி முதலாம் அவற்றில் பத்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் முழன்றோடி இழைத்து வரும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அடைக்கலம் நான் புகுந்தேனே அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. இப்படி அடைக்கல பத்து அப்படிங்கிற பிரபந்தத்துல பத்து பாசுரங்களா பாடுறார். இப்படி வரத நடத்துல சரணாகதி பண்ணணும் அப்படின்னு கத்து கொடுக்கிறார். மற்றொரு சந்தர்ப்பத்துல ராஜா ஹரிஹர முகராயர் தேசிகருக்கு ஏதாவது சம்மானம் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால வித்யாரண்யர் அப்படிங்கிற மிகப்பெரிய பண்டிதரை அவர் ரேஷன் வர அனுப்பிச்சார். வித்யாரண்யர் அவரை கூப்பிடுறார். ஆனா தேசிகரோ சொல்றார், எனக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லை, இங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்றார். ஏன் வரமாட்டேங்கிறேன், பெரிய பணக்காரனோ நீங்கோ? அதுக்கு அவர் சொல்றார், நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்தி மே ஹஸ்தி ஷைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம் அஸ்தி மே ஹஸ்தி ஷைலாக்ரே வஸ்து பைதாமஹம் தனம். ஆமாம், எனக்கு பித்ருபைதாமமான சொத்து இருக்கு
அப்படின்ட்டு ஓலைச்சுவடையை எழுதி பல்லக்கில் அனுப்பிச்சிட்டார். நம்மளாம் கேட்போம், என்னது இது பித்ரு பைதாமகமான சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா அதுதானே ஹஸ்தி சைலாகிரே. அந்த ஹஸ்திகிரி அத்திகிரி உச்சியில் இருக்கிற அந்த அத்திகிரி அருளாளன் வரதன் தானே அவருக்கு பித்ரு பைதாமகமான சொத்து. இந்த வாக்கியத்துக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவா. பிதாமகன்னா பிரம்மா, பிரம்மா யாகம் பண்ணி கிடச்ச பேரருளாளன் அப்படிங்கிற பெரும் செல்வம் என்னிடத்துல இருக்கும்போது வெறும் இந்த அழியிற செல்வம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சிட்டார் அப்பேற்பட்ட ஒரு வைராகிய நிஷ்டர் சுவாமி தேசிகர். இவர் எழுதிய ஸ்தோத்திரங்கள் கிரந்தங்கள்லாம் கடினமான சம்ஸ்கிருதம் உபயோகம் பார்க்கலாம், ஆனா எல்லாத்துலேயும் பக்தி பாவம் சொட்டுமாம். எப்படி ஆழ்வார்கள் பாசுரங்கள்லையும் பக்தி பாவம் சொட்டுமோ அதே மாதிரி தேசிகருடைய ஸ்தோத்திரங்கள்லையும் பக்தி பிரவாகமா புரளுமாம். ஒரு சமயம் திருவஹீந்திரபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வந்து வந்தார். அங்கே இருக்கிற அந்த கோதண்ட பாணியா இருக்கிற அந்த ராமரை பார்த்தார், வியந்து போயிட்டார். எப்பேற்பட்ட ஒரு காம்பீரியம், எப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமம், வீரம், இந்த வீரத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாதிச்சார். ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாத்மிய தசவதன தமித தெய்வத பரிஷத அபியர்த்தித தாசரதி பாவ தினகர குல கமல திவாகர திவிஷதிபதி ரண சஹசரண சதுர தசரத சரமர்ண விமோச்சன கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகார கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா ரணாத்வர துர்ய பௌவ்ய திவ்யாஸ்திர பிருந்த வந்திதா பிரணத ஜன விமத விமதன துருளலித துர்லலிதா தனுதர விஷிகவி தாடன விகட்டித விஷராரூஷராரு தாடகா தாடகேய ஜடகிரண சகலதர ஜடில நடபதி மகுட தட நடன படு விபுத சரிதி பகுள மதுகள நலலித பத நளினரஜ உபமிருதி நிஜ ருஜி நஜாது பலதனு ருஜிர பரம முனிவர யுவதி நுதா குஷிக சுத கதித விரித நவ விவித கதா மைதில நகர சுலோச்சன லோச்சன சகோர சந்திரா கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா சண்டகர கிரண மண்டல போதித புண்டரீக வனருச்சிருண்டா கலோச்சனா மோசித ஜனக ஹிருதய சங்காதங்கா பரிஹிருத நிகில நரபதி வரண ஜனக துகி திரிகுஜ தட விஹரண சமுச்சித கரதலா சத கோடி சத குண கடின பரசுதர முனிவர கரத சதுர மனமதம நிஜதனுராகர்ஷண பிரகாஷித பாரமேஷ்டியா ரதுஹர சிகரி கந்துக விருத்தியும் முக ஜகதனந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துர தசபதன தமன குஷல தசரத புஜ நிருபதி குலரு திரஜ ஹரித பிரதுதர தடாக தர்ப்பித பித்ருக பிருகுபதி சுமதி விஹதிகர நட பருடிஷு பரிகா இப்படி மகாவீர பைவம் அதாவது ரகுவீர கத்தியம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தில் அந்த வீர ராகவனை பற்றி பாடினார். இந்த பக்கம் அந்த ராகவனை பற்றி பாட இன்னொரு பக்கம் நம்ம கண்ணனை பற்றியும் பாடுறார். யாதவாபியுதயம் அப்படிங்கிற காவியத்திலையும் கோபால விம்சதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்திலையும் அவர் அந்த கண்ணனோட லீலைகள் பிருந்தாவன லீலைகள் பால லீலைகள் ராச கிரீடி அத்தனையும் வர்ணிச்சுட்டே வரார். மற்றொரு சந்தர்ப்பம் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது இந்த பெரிய பெருமாளை பார்த்தார், சுக்கி போயிட்டார். எப்பேற்பட்ட தாமரை போன்ற கண்கள், எப்பேற்பட்ட தாமரை போன்ற திருமேனி, நீண்ட கண்கள், எடுப்பான மூக்கு, சூத்தாமுரே அப்படி எப்படி தியாகராஜர் பாடினாரோ, எப்படி திருப்பானாழ்வாரும் அமலநாதி பிரானை பாடினாரோ அப்படி அவரும் பாடினார். பாதாம் போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்கம் ஊருத்வந்தே விலகதிஷணேர் ஊர்த்வமப்யேதி நாமிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோர் மாமிகேயம் மனிஷா வக்த்ராபிக்யாம் பிபதி வஹதே வாசனா மௌலி வந்தே வக்த்ராபிக்யாம் பிபதி வஹதே வாசனா மௌலி வந்தே. இப்படி பகவத் தியான ஸ்தோபானம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தில் பாதாதிகேஷத்தை வர்ணித்து பாடுறார்.
மற்றொரு சமயம் தூப்புல இருக்கும்போது ஒரு பிரம்மச்சாரி கவலையோடு வந்தார். தன்னோட விவாகத்துக்கு பொருள் கிடைக்கணும்னு நினைச்சார். அதனால வேதாந்த தேசிகரை வேண்டிக்கிறார். தேசிக்கரும் அவருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் வைராக நிஷ்டர், அவர்கிட்ட ரொம்ப பணம் காசுலாம் கிடையாது. அதனால உடனே அந்த பிரம்மச்சாரிய பெருந்தேவி தாயா சன்னதி கழசன் போய் அவர் அங்கே பாடுறார். மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஸ்ரவிக மஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரணஸ்த்வாம் சரண்யாம் ப்ரபத்யே. இப்படி பாடினதுமே பொன்காசுகள்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, கொட்டி கிடக்கு. தேசிகரோ கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவருக்கெல்லாம் தோணலை. அந்த பெருந்தேவி தாயாருக்கு நமஸ்கரிச்சுட்டு உடனே அவர் அங்கே பிரம்மச்சாரி கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேயிருந்து கிளம்பிட்டார். இப்படி ஆயிரக்கணக்கான ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் கிரந்தங்களை எழுதி நாம் நவீகரத்துக்காகவே கொண்டு வந்து கொட்டியிருக்கார் சுவாமி தேசிகர். இப்படி சுவாமி தேசிகருடைய ஸ்தோத்திரங்கள் பிரபந்தங்கள் எல்லாம் சேவிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம குரு கிருப்பைக்கும் பகவத் கிருப்பைக்கும் பாத்திரமாவோம் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ வேதாந்த குரவே நமஹ. ஆண்டாள் கல்யாணத்தோட குமாரி ஆராதனா ஆனந்த் உடைய ஹரிக்கத்தை நமோ நம சத்குருபிய சத்குருப்யோ நமோ நமஹ நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமிகம் சத்குரும் பஜே. பொங்கி உலகளந்த உத்தமன் பேர்படி பொங்கி உலகளந்த உத்தமன் பேர்படி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நிராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முமாரி பெய்து ஓங்க பரசன்னல் உடக்கயருகள பூங்கவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கியிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குணம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத சேவம் நிறைந்தேலோரம் பவாய் நீங்காத சேவம் நிறைந்தேலோரம் பவாய். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்காரம். இன்றைய தினம் குரு கிருப்பையால பகவத் கிருப்பையால ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்கள் அருளி செய்த வைஷ்ணவ சம்ஹிதையை ஆதாரமாக கொண்டு ஸ்ரீ கோதா சரித்திரம் ஆண்டாள் கல்யாணம் என்கின்ற இந்த ஹரிகதையை சொல்ல விரும்புகிறேன். இந்த கதாவை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்களுடைய சன்னிதானத்திலேயே மேலும் இந்த பூலோக வைகுண்டமான திவ்யமான ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலேயே சொல்லும்படி ஒரு பெரிய பாக்யம்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற ஊர், அந்த தன்விபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் கருடனுடைய அம்சமான விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் வாசம் செய்தார். அந்த பெரியாழ்வார் தினமுமே தம்முடைய துளசி தோட்டத்துக்கு வந்து துளசி எல்லாம் பறிச்சு பெரிய மாலையா கட்டி வட்டபத்திரசாயி எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வார். ஒரு நாள் ஒரு திருவாடிப்பூரம் வெள்ளிக்கிழமையாம் அன்றைய தினம் வழக்கம் போல ஸ்நானம்லாம் முடிஞ்ச பிறகு பெரியாழ்வார் அதே துளசி தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். பார்த்தா திடீர்னு குவா குவா குவான்னு ஒரு குழந்தையனுடைய அழுகுரல் கேட்டது. என்னது இது, குழந்தை சத்தம் கேட்கறதே, குழந்தையனுடைய அழுகுரல் கேட்கறதே என்று அந்த குரலை நோக்கியே இப்படி தேடி வந்தா அன்றைய தினம் திருவாடிப்பூரம் வெள்ளிக்கிழமை அன்றைய தினமா ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் சுக்ரவாரே சுபங்கரே ஆவிராசி ஜகன்மாதா ஜகன்மாதா விராசித ஆவிராசித ஜகன்மாதா துளசி கானனாந்தரே அந்த குழந்தை வேற யாரும் இல்லையாம், சாக்ஷா ஜெகன்மாதாவான ஆண்டாள். ஒரு அழகான திவ்ய தேஜஸோட ஜொலிக்கிற ஒரு பெண் குழந்தை அந்த அதே துளசி தோட்டத்துல கிடைச்சது. அந்த அழகான குழந்தைய பிரசன்ன ஹிருதயத்தோட ஆசிய அழைத்து கொண்டு தம்முடைய கிரகத்துக்கு வந்தார் பெரியாழ்வார். அங்க வந்து அந்த குழந்தைக்கு தான் கோதை என்கின்ற அழகான பேரை வைத்தார். இந்த கோதை நாளொரு மேனியுமா பொழுதொரு வண்ணமா வளர்ந்து 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 வருது இந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு பெரியாழ்வார் தினமுமே பிரதி தினம் அநேக கிருஷ்ண லீலைகள்லாம் சொல்லி, கிருஷ்ண கதைகள் சொல்லி, எப்படிலாம் விஷமம் பண்ணா கண்ணன் எல்லாம் சொல்லிகிட்டே வருவார். கோதைக்கோ இந்த கதைகளை கேட்டு 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 பரமானந்தம், மாதுரிய பாவம், மாதுரிய பக்தி, இப்படி கிருஷ்ண சந்திரனை நித்தியம் ஸ்மரித்து கொண்டு கோதையனுடைய ஹிருதய சமுத்திரம் பொங்கி 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 வருது. கல்யாணோச்சிதமான வயசு வரும் பொழுது கோதை தீர்மானமா நிச்சயம் செய்தா அந்த பரம புருஷன் ரங்கநாதரே எம்முடைய பதி, வேற அந்ய பர புருஷனுக்கு நான் மாலையிட மாட்டேன் என்று ரொம்ப தீவிரமான நிச்சயம். இத கேட்டு கோதையனுடைய மனோபாவம் புரிஞ்சுக்காமல் அநேக பந்துக்கள்லாம் பரிகாசம் செய்தார்களே தவிர பெரியாழ்வார் மட்டும் அந்த கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமைய மேலும் 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 வளர்த்து கொண்டே வரார். அவர் சொன்னார், கோதை என் கண்ணே, நிச்சயமா அந்த ரங்கநாதர் உனக்கு பதியா கிடைப்பார்மா. அப்படி உனக்கு பதியா கிடைக்கணும்னா நீ ஒரு நோன்பு செய். நோன்பா? எந்த நோன்புப்பா செய்யணும், எப்படி செய்யணும், கொஞ்சம் சொல்லுமே அப்படின்னு குழந்தை கோதை கேட்டதுமே உடனே பெரியாழ்வார் சொல்ல தொடங்கினார். கோபி பாவேன தம் கிருஷ்ணம் பூஜயத்வம் யதாவிதி ஹேமந்தே பிரதமே மாசி பிரத்யூஷே ஸ்வசகி ஜனேஹி ஸ்வசகி ஜனேஹி ஹேமந்தே பிரதமே மாசி மார்கழி மாசம் 30 நாளும் பிரத்யூஷே விடியற் கார்த்தால எழுந்து உன்னுடைய சகி ஜனங்களோட சேர்ந்து எப்படி நோன்பு செய்யணும்னா கோபி பாவேன, கோபிகைகள்லாம் எப்படி நோன்பு செய்தார்களோ அப்படியே நீ கிருஷ்ணனுக்கு பூஜை செய்து நோன்பு செய்தேனா நிச்சயமா அந்த ரங்கநாதர் அந்த கண்ணன் உமக்கும் பதியா கிடைப்பார். இப்படி சொன்னதுமே அப்பா வாக்கியம், மேலும் குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெரியாழ்வார் அப்பா இப்படி சொன்னதுமே உடனே தீர்மானம் செய்தார் இந்த நோன்பு செய்யறதுக்கு. அன்றிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாள் மார்கழி மாசம் 30 நாளும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் இப்படி 30 நாளும் நோன்பு செய்து அற்புதமா எவ்வளவோ விரதங்கள்லாம் அனுஷ்டானம் செய்தா கோத. அதற்கு பிறகு
கோதையனுடைய ஸ்வப்னத்திலேயே கண்ணன் வந்து வஸ்திராபகரண லீலைகள்லாம் செய்யறான். ஆனா கோதைக்கோ கண்ணன் ஸ்வப்னத்துல வரான் சரி, நேர்ல வரணுமே, நேர்ல அந்த கண்ணனை பார்த்து நான் மாலை மாத்திண்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த கண்ணன் அப்படிங்கிற தீவிரமான இச்சை. ஒரு நாள் கோதைக்கு தோணிட்டு, சரி கல்யாணம் தானே பெருமாளோட பண்ணிக்கணும், நாம் எதுக்காக காத்துட்டு இருக்கோம், கல்யாணம்னா ரொம்ப சுலபம், வெறும் மாலைய மாத்திக்கணும் அவ்வளவுதானே, நான் ஒரு பெரிய மாலை கட்டி நானே அதை தாரணம் செய்து நான் சூடி கலைந்த மாலைய பெருமாளும் போட்டுட்டார்னா அவ்வளவுதான், சுப விவாக சம்பந்தம் ஆயிடும், நான் பெருமாளுடைய மனைவி ஆயிடுவேன் என்கின்ற பாவம் குழந்த கோதைக்கு. உடனே அன்றைய தினம் விடியற் கார்த்தால உற்சாகத்தோட பிரேமையோட பக்தியோட தம்முடைய புஷ்ப வாட்டிக்கைக்கு போய் அங்க விவிதமான புஷ்பங்களாம் அந்த ஒவ்வொரு புஷ்பமா பறித்து 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 நானாவிதானி புஷ்பாணி நானாகந்தயுதானி ச கோதாம் த்ருஷ்ட்வா ஹசந்தி ஸ்ம ஸ்வசகீ தர்ஷனாதிவ. இந்த பத்தியத்தில் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்கள் சொல்றார், விதவிதமான புஷ்பங்கள் கம கம கமனு சுகந்தம் வீச கோத அங்க போய் அந்த ஒவ்வொரு புஷ்பத்தை பறிக்கும் பொழுது அந்த புஷ்பங்கள்னா கோதைய பார்த்து தம்முடைய சகிய பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்குமோ அந்த புஷ்பங்கள்லாம் கோதைய பார்த்து சிரிக்கிறதா, கோதை என்ன தொட்டுட்டா என்ன தொட்டுட்டான்னு அந்த திவ்யமான கர கிசலயத்தோட என்ன தொட்டுட்டாலே என்ன தொட்டுட்டாலேன்னு அவ்வளோ பிரசன்னதா அந்த புஷ்பங்களுக்கு. இப்படி புஷ்பங்கள்லாம் பறித்து பெரிய மாலையா கட்டுறா. அந்த மாலைய கட்டும் பொழுதே தம்முடைய அந்தரங்கத்துல நித்தியவாசம் செய்யக்கூடிய அந்த ரங்கநாதன் ரங்கநாயகனையே ஸ்மரித்து கொண்டு ராமாந்தரங்கம் ஸ்ரீரங்கநாயகம் பாவயே ஹம் ரங்கநாயகி சமேதம் ஸ்ரீரங்கநாயகம் பாவயே. இப்படி அந்த ரங்கநாதரை ஸ்மரித்து கொண்டே பெரிய மாலை கட்டி தாமே அந்த மாலைய தாரயந்தி ஸ்வயம் கோதான தம்முடைய கழுத்துல அந்த மாலைய தரித்து கொண்டு திடீர்னு பெரியாழ்வார் அங்க வந்தார்னு பார்த்துட்டா கோத, உடனே அவர் பார்க்காதபடி பட்டுன்னு கண்டாத் விமுச்சிய தாம் மாலாம்னு பட்டுன்னு அந்த மாலையை கழட்டி, அப்பா இன்றைய தினம் நாமே பெருமாளுக்கு ஒரு மாலை கட்டியிருக்கேன் அப்படின்னு ஆசையோடு கொடுக்கறா. பெரியாழ்வாரும் அந்த மாலையை வாங்கி கொண்டு வடபத்திர சாயி எம்பெருமான் கோவிலுக்கு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்தா, அர்ச்சகர் வாங்கிண்டார். பெருமாளுக்கு இப்படி சமர்ப்பணம் செய்யலாம்னு போக போறார், பார்த்தா கேச பாசங்கள் சிக்கிருக்கு அதே மாலையில. என்ன பெரியாழ்வாரே இப்படி நீர் போய் அபச்சாரம் பண்ணலாமா, பகவத் விஷயமா, யாரோ தாரணம் செய்த மாலை இது, இந்த மாலையை எப்படி போய் பெருமாளுக்கு கொடுப்பீர்? பெரியாழ்வாருக்கு பகீர்னு ஆயிடுத்து. இவ்வளோ வருஷமா ஒரு நாள் கூட இப்படி நடந்ததில்லை. பார்த்தார் புரிஞ்சுடுத்தோம் என்ன நடந்திருக்கும்னு புரிஞ்சுடுத்தும் அங்கேந்து வேகமா கிரகத்துக்கு வரார். கோத இப்படி போய் விளையாடிப்டியே, பெருமாள் விஷயமா இப்படி போய் விளையாடலாமா, நீயே தாரணை செய்த மாலைய பெருமாள் போட்டு பாரு, இந்த புடி ஒன் மாலைய அப்படின்னு கொடுத்து தானே ஒரு மாலைய கட்டுறார். கட்டி மறுபடியும் அந்த வடபத்திர சாயி எம்பெருமான் கோவிலுக்கு போனா கோதைக்கும் ஹிருதயம் வெடிக்கிறது போல ஆயிடுத்து. எம்முடைய மாலைய சுவீகரிக்க முடியல, ஆமா என்ன ஏத்துக்க போற ரங்கா, ஒரே ஒரு மாலை நான் கொடுத்தது, அந்த ஒரு மாலைய கூட நீ உன்னால ஏத்துக்க முடியலையே, என்ன எங்க ஏத்துக்க போற அப்படின்னு ஹிருதயம் அப்படியே வெடிக்கிறது போல ஆயிடுத்து. அங்கேயோ பெரியாழ்வார் போய் அந்த புது மாலைய அர்ச்சகர்கிட்ட கொடுத்தா, அர்ச்சகரும் வாங்கிண்டார். அந்த மாலைய இப்படி பெருமாளுக்கு போடலாம்னு பார்த்தா அர்ச்சக முகேன பகவான் ஆவேசித்து சொன்னார், நமே பகுமதம் நவ்யம் மால்யமே தன் மகாமதே கோதா குந்தள சௌகந்திய கோதா குந்தள சௌகந்த
பெரியாழ்வாரே, எமக்கு இந்த புது மாலை வேண்டாம். கோதா குந்தள சௌகந்திய கோத சூடி களைந்த அதே மாலைய கொண்டு வாரும். எப்படி இருந்திருக்கும் பெரியாழ்வாருக்கு தம்மோடைய குழந்தையான அந்த கோத சூடி களைந்த மாலைய பெருமாளே கேட்கிறார் தாமே தாரணம் செய்யறதுக்காக. பிரசன்ன ஹிருதயத்தோட மறுபடியும் வந்து அந்த மாலையை எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கே சமர்ப்பிக்கிறார். அப்படியே பாஷ்ப பூரித லோச்சனதா, அவ்வளோ ஒரு பிரசன்னத்தை. அதற்கு பிறகுதான் பெரியாழ்வார் மறுபடியும் கிரகத்துக்கு வந்து தம்முடைய குழந்தைய ஆண்டாள் அப்படின்னு கூப்பிடுறார். ஏன் ஆண்டாள்? அவன் ஆண்டவன்னா அந்த ஆண்டவனுக்கே ஏத்த ஆண்டாள் மானி, இப்படிதான் ஆண்டாள் என்கின்ற பேர் வந்தது. அதற்கு பிறகு இதே ஒரு இந்த லீலையே ஒரு நிச்சயதார்த்தியம் போல அடித்து அதற்கு பிறகு சாக்ஷாத்தே ரங்கமன்னார் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து பெரிய சுப விவாக மகோத்சவம். கோதைக்கு அழகா சர்வாலங்கிருத பூஷையா சந்திரப்பிரப சூரியப்பிரப நெத்திப்பட்டம் ஜொலிக்கிற குண்டலங்கள் ஹாரங்கள் இதோட சேர்த்து பிரசித்தமான ஆண்டாள் கொண்ட இப்படி அலங்காரம் சர்வாலங்கிருத பூஷையான ஆண்டாள் அங்கேந்து வர பார்க்கும் பொழுது அங்க பெருமாளும் ஹார கங்கண கேயூராதி பூஷணங்களோட பிரகாசிக்கிறார். அதற்கு பிறகு தம்முடைய கரகிசலையத்தால மிருதுவான கரங்களால அந்த பெரிய மாலையை இப்ப நேரம் மாத்திக்க போறா. பெரிய மாலையை எடுத்துக்கொண்டு அந்த ரங்கமன்னாருக்கு மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலடைந்து மதில ரங்கன் மாலை அவன் மார்பிலே மையலாய் தையலால் மாமலர் கரத்தினால் ரங்கராஜனே அன்ப தங்களேசனே ஆசி போரி பூசுரர்கள் பேசி மேக்க வாட்டிட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால் அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவதன் மார்பிலே மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவதன் மார்பிலே மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவதன் மார்பிலே இப்படி அழகா மாலைய மாத்தி சப்தபதி லாஜஹோமம் மாங்கல்ய தாரணம் எல்லாம் ஆன பிறகு சுப விவாகம் ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் சம்பன்னம் ஆயிடுத்து. அதற்கு பிறகு கிரகப்பிரவேசம், எல்லாருமா கிரகப்பிரவேசத்துக்காக ரங்கமன்னார் ஆண்டாள் பெரியாழ்வார் அநேக பந்துக்கள் எல்லாரும் பல்லக்கில் ஏறி கிரகப்பிரவேசத்துக்காக. பொதுவா ஹரிக்கதை சொல்லும்போது எல்லாரும் கிரகப்பிரவேசத்துக்காக ஒரு ஊரை நோக்கி போனார்கள் என்று சொல்லுவோம். இன்றைய தினம் சொல்லக்கூடிய பாக்கியம் எல்லாரும் ஊரை நோக்கி வந்தார்கள். இதே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு எல்லாருமா வந்து அந்த பல்லக்கிலிருந்து கோவில் வாசத்துல சல்லன கீழே குதிச்சார் ரங்கமன்னார். அங்கேருந்து ஆண்டாளுடைய கரத்தை பற்றி கொண்டு வேகமா நடந்து வரார். உள்ள ஜரிக வேஷ்டி அப்படியே பறக்க சாமஜ வரகமனா யானை நடைய போல கம்பீரமா வேகமா நடந்து வந்து ரங்க விலாசம் தாண்டி கருட கம்பமும் தாண்டி ரங்க விமானமும் தாண்டி சந்தன மண்டபம் தாண்டியாச்சு காயத்ரி மண்டபம் அஷ்டாட்சர மண்டபம் எல்லாம் தாண்டி நேர கர்ப்பகிரகத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். எல்லா பந்துக்களுக்கும் கிரக பிரவேசம்னு நினைச்சுண்டா இங்கயோ கர்ப்பகிரக பிரவேசம். இப்படி பிரவேசித்து கொண்டு ரங்கமன்னார் அப்படியே பெரிய பெருமாளாட்டம் படுத்து கொண்டார். அதற்கு பிறகு ஆண்டாள் ஒரு க்ஷணம் பார்த்தா என்ன பண்ணலாம்னா உடனே தம்மோடைய திவ்யமான திருவடியும் ஆதிசேஷன் மேல் அந்த சேஷ பரியங்கத்து மேல சல்லுன்னு வச்சு ஏறி ரங்கநாதர் தேவாதி தேவனான அந்த ரங்கநாதருடைய திருவடிய அப்படியே கட்டிண்டா பட்டுன்னு ஒரு ஜோதி அந்தர்ததே தயா சார்த்தம் பகவான் ரங்கநாயகா பட்டுன்னு ஒரு ஜோதி ஆண்டாளும் ரங்கநாதருடைய அந்தர்தானம் ஆயிடுத்து. பெரிய பெருமாள் மட்டும் படுத்துட்டு இருக்கார். நம்மளுடைய ஆண்டாள் அதே ஜகந்நாதனான அந்த ரங்கநாதரோட ஐக்கியம் ஆயிட்டாளாம். இப்பேற்பட்ட சரித்திரம் நம்மளுடைய ஆண்டாள் ஜெகன் மாதா நம்மளுடைய அம்மா ஆண்டாளுடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தை மறுபடியும் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அவர்களுடைய சன்னிதானத்துல மேலும் ஆண்டாளுடைய புக்ககமான இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஸ்ரீ சத்குரு சரணாரவிந்தார்ப்பணமஸ்து. சத்குருப்யோ நமோ நமஹ நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ.
ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோக க்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. மூன்று தினங்களாக உயர்ந்த சத்சங்கத்தை அனுபவிச்சிருந்தோம். முக்கியமாக பிரவசனம், கானம், பாட்டு, அபிநயம், இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம் வேதத்திலிருந்தே இருக்கு. காலத்திலேயே யாகசாலையில் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு தெரியறது. இன்று வரையிலும் அது அபிவிருத்தியாகி அப்பப்பொழுது தோன்றிய ரசிகர்கள் இதை வளர்த்து வந்திருக்கிறார்கள். விஷ்ணோர் கானஞ்ச நிறுத்தஞ்ச நடனஞ்ச விசேஷதா என்று இடையிடையே நம்ம நாட்டில் சில விக்கனங்கள் ஏற்பட்டாலும் ஆனால் நம்முடைய கலாச்சாரம் இன்று வரையிலும் கெட்டு போகலை. இது மாதிரி ஒரு கல்ச்சர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நமக்கோ இது சொந்த சொத்தாக இருக்கு. சொந்த சொத்தாக இருக்கிறதுனால தான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த குஞ்சு குழந்தைகள்லாம் நமக்கு எடுத்து எடுத்து கொடுக்கறது. அதுகளுக்கு நாம் ஏதோ சொல்லி வச்சோங்கிற ஒரு வியாஜம் அது தேவைப்படுறது. அதனால் இந்த ஹரிகதா குழந்தைகளுக்குன்னே ஹரிகதா ஸ்கூல் அப்படின்னு இதை ஆரம்பித்து, ஆனால் அது சொல்லி கொடுத்துருக்கிறவா நம்ம விசாகா ஹரி. ஆனால் அது ரொம்ப போற்றத்தக்கது. சொல்லி கொடுத்ததை சிஷ்யர்கள் எப்படி சொல்கிறாள் அப்படின்னு பிரகாசப்படுத்தி நாமும் அதை கேட்டு நம்மவர்களும் அதை கேட்டு சந்தோஷப்படும்படியான ஒரு உற்சவம் இது. நம்பெருமாளுடைய பெரிய உற்சவத்தில் இது அவசியமாக நடக்க வேண்டியதாக இருக்கு. பெருமாளே நடத்துகிறார் அவருடைய சங்கல்பத்தில். ஆனால் மகாபாரதத்தில் ஒரு கதை வரும், ஏகலவ்யன் அப்படின்னு ஒருத்தருடைய கதை வரும். துரோணாச்சாரியர் தான் அவனுக்கு குரு. ஆனால் அவன் ஒரு வேடுவன், பாடசாலையில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு வந்தபோது துரோணாச்சாரியர் சேர்த்துக்கலை. கொஞ்ச நாளாக ஆகிடுத்து, அவன் போயிட்டான். பாடசாலை 10 வருஷம் பூர்த்தியாகி அரங்கேற்றமும் ஆன பிறகு காட்டில் இப்படி வேட்டையாடி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு போய் அர்ஜுனன் சஞ்சாரம் பண்ணும்பொழுது நான் தட்டுற சத்தம் கேட்டு இங்கே இப்படி ஒரு நாணொலி யார் கொடுக்குறா என்று கிட்டக வந்து பார்த்தா அந்த ஏகலவ்யன் வேடன். தான் கற்ற கலைகள் எல்லாம் அவன் கற்றுருக்கான். இப்போ எதிர்த்து யுத்தம் பண்ணணுமானா அர்ஜுனனுக்கு சரியாக அவன் யுத்தம் பண்ணுவான். அதனாலே அர்ஜுனனுக்கு ஒரு பொறாமை, குழந்தைகளுக்கெல்லாம் பொறாமை வரணும், பொறாமையை நம்ம உண்டாக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை சமத்தா படித்ததுன்னா அந்த குழந்தைய காட்டி சமத்தா படிக்கிறத பற்றியா அப்படின்னா இது மூணு உட்காந்துருக்கோம். அப்புறம் மறுநாள் மங்கு மங்குன்னு படிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிட்றதும் அப்படி தான், தோத்தாவை காட்டி சாதம் ஊட்டுறது, காக்காயை காட்டி சாதம் ஊட்டுறது மாதிரி நம்மத்துலேயும் ஒன்றுக்கு ஒன்று காமிச்சு சாத்தை ஊட்டுறோம். எது நன்னா சாப்பிடுமோ அதை காமிச்சு அவங்க அக்கா அப்படி சாப்பிட்றா பாரு அப்படின்னா தங்க நன்னா சாப்பிடும்.
இல்லைன்னா நீ அசடு அப்படின்னு சொல்லிவிட்டா உடனே அதுக்கு நம்ம நன்னா சாப்பிட்றோன்னு பேர் வாங்கணுங்கிற ஒரு ரோஷம் வந்துடும், நான் ரோஷம் வந்துடும். அதுபோல் வித்வான்களுக்கும் தன்னை வீட படித்தவா தன்னை வீட புகழ் பெற்றவான்னா சங்கீத வித்வானாக இருக்கட்டும், இதுபோல் சாஸ்திர வித்வானாக இருக்கட்டும், யாருக்குமே பொறாமைங்கிறத அவசியம் வேணும். இல்லாத போனால் முன்னேறவே முடியாது. பிஸ்னஸ்லேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அவ்வாத்தில் வெள்ளை அடிச்சு விட்டான்னா உடனே நம்பாத்திரம் நம்மத்தில் அதை விட வேறு சைஸாக வெள்ளை அடிக்கணும் அப்படின்னு எல்லாமே பொறாமையில் தான் இருக்கு. பொறாமை ரொம்ப தப்புன்னு சொல்லுவாளே தவிர நான் சொல்ல மாட்டேன். சின்ன பக்தியிலையும் அப்படித்தான், சில பேர் பாடுறத பார்த்தா நம்ம மட்டும் பாடலையே அப்படின்னு ரோஷம் வரணும். பக்தியிலையும் அதை விட நம்ம நன்னா அலங்காரம் பண்ணணும்னு ரோஷம் வரணும். அர்ஜுனனுக்கு அந்த பொறாமை வந்துடுது, இந்த பையன் யார் ஏமா, எனக்கு சமமாக இவன் வந்து எப்படி வில் வித்தையை கற்றுண்டான் அப்படின்னு நினச்சி துரோணர் இடத்துல போய் சொன்னான். ரெண்டு பேரும் வந்தா இந்த வேடனை பார்த்து உனக்கு யார் வில் வித்தை கற்றுக் கொடுத்து, நீங்கள் தான். துரோணரை பார்த்து நான் தான் முடியாதுன்னு விட்டேன் ஒன்று, நீங்கள் தானே எங்கிட்டக்க இருக்க, எங்கே இருக்கு இது பாருங்கோ அப்படின்னு காண்பிச்சா மண்ணாலேயே ஒரு பொம்மை பண்ணி வச்சிருக்கு. அந்த பொம்மை துரோணாச்சாரியர், அவர் எதிரிலேயே இவன் வில் வித்தை பழகி 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 தான் ஒண்டியாகவே அர்ஜுனனை ஜெயிக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட வித்வானாக ஆயிட்டு. அர்ஜுனனை விட இவன் பெரிய வித்வான், ஏன்னா அர்ஜுனன் பெரிய வில் வித்தா ஆனதுக்கு நம்பி ஒன்றும் ஆற்றுல குதிச்சு விட்டார். ரங்கநாதன் அவளை எப்படி காப்பாற்றினான், இந்த கதையெல்லாம் உலகத்தில் தெரியாது, ஆனால் இந்த குழந்தைகள் அதை எல்லாம் அழகாக சொல்லி ரெண்டு மூணு நாளாக நமக்கு தான் ஸ்ரீரங்க உற்சவம், காது நிறையா ரங்கநாதனுடைய லீலைகள், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டின வழி, அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறது எல்லாம் நம்முடைய இந்த பிறப்புரிமையான பக்தி, இந்த பக்தியை ரொம்ப வளர்க்கிறதாக அமையிறது இது. அதுக்கு இந்த இடத்த நமக்கு பெரியவாள்லாம் கொடுத்து வைஷ்ணவ சபாவை நமக்கு கொடுத்து இந்த மூணாவது வருஷம், மூணு வருஷத்துக்குள்ளே இவ்வளவு முன்னேற்றம் குழந்தைகளுக்கு. இந்த மூணாவது வருஷ கொண்டாட்டத்தை ரொம்ப அருமையாக பகவான் இங்கே நடத்தி கொடுத்தான். தொடர்ந்து இது மாதிரி பல முக்கியமான ஊர்களில் குழந்தைகளுக்கு இந்த ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத காட்டணும். நமக்கு விமர்சனத்துக்காக இல்லை, ஆனால் கலையினுடைய விமர்சனத்திற்காக. ஹரிகதைங்கிறது ரொம்ப உயர்ந்த கலை, சங்கீதம் பிரவச்சனம் ரெண்டு ஒன்று சேர்ற கலை. பிரவச்சனம் நாங்கள்லாம் நிறைய பண்ணிட்டோம், பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் கலைக்கலை சளைக்கலை. இந்த வயசுக்கு நானும் சொல்லுவேன் நிறைய பிரவச்சனம். பிரவச்சனம்ங்கிறது ஒன்று லெக்சர், அப்புறம் சங்கீதம்ங்கிறது ஒன்று. அதுக்கும் தியாகராஜ சுவாமிகள்லேருந்து ஆரம்பித்து இன்னி வரையிலும் எவ்வளவோ பெரிய வித்வான்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கவும் கொடுக்குறான். இது ரெண்டும் கலந்து பஞ்சாமிர்தம் பண்ணுறாளே, அதுபோல் பிரவசனத்தையும் கானத்தையும் கலந்து பண்ணினா ஒரு ரஞ்சகம். அதை கேட்கறதில் அத்தனை பேருக்கும் ஒரு ஆசை. மேலும் அந்த புராண ஸ்லோகங்களை கேட்கறதுக்கோ நம்முடைய பூர்வத்தில் இருந்த கலை தியாகராஜர் தீட்சிதர் போன்றவர்களுடைய கீர்த்தனங்களை கலந்து கேட்கறதுக்கோ ஏற்படுற ஒரு பக்தி மார்க்கமான ஒரு கலா நிகழ்ச்சியாகவும் இருக்கிறதுனால ரொம்ப பிரசித்தமான வித்வான்கள்லாம் இருந்து ஹரிகதை பண்ணியிருக்கா. ஸ்ரீரங்கத்திலேயே எம்பார் விஜயராகவாச்சாரியரன்னு என்னுடைய நான்
பிள்ளையாக இருக்கிற காலத்தில் இப்போ பெண்ணாக போயிடலை, பெண்ணாக போயிடலைன்னா பிள்ளை, நாம் பிள்ளையாக இருக்கிற காலத்துலன்னா குழந்தை. நிறைய கேட்டிருக்கேன் எம்பார் இடத்துல, அது மாதிரி ஒரு கலா நிகழ்ச்சி வளர்க்கணும், இது சனாதனமானது பழமையானது அப்படிங்கிற ஆசை எனக்கு உண்டு. அந்த சங்கல்பமோ என்னவோ, இப்போ இந்த குட்டிகள் சிசுக்கள் எல்லாத்தையும் கலப்பி விட்டு, ஆனால் ஏதாவது தப்பு வரதா, குழந்தைகள் தானே ஏதாவது தப்பாக பேசிவிடலாம், ஏதாவது ஹாஸ்யமாக பேசிவிடலாம், ஏமாந்து பேசிவிடலாம், அப்படிலாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, தேதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் அப்படின்னா ஆழ்வார் ஆசைப்படுறது போல ஒரு சொல்லு கூட தவறாமல் உயர்ந்த சொற்கள்லாம் இந்த குழந்தைகளுக்கு எப்படி வந்தது. சம்பிரதாயமான பரிபாஷைகளும் ஒவ்வொன்றுக்கும் குரல் மதுரமாக இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் சங்கீதம் உயர்ந்த ரகமாக தெரியறது. இதையெல்லாம் சொல்லி வச்சவாளுடைய ஊக்கம், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நம்ம நாமே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறாப்புல இருக்குது, அதனால் இப்போ சொல்லலையே தவிர சொல்லித்தான் ஆகணும். அப்படி ஒரு குழந்தைகளை தயார் பண்ணி நீங்களாம் அந்த குழந்தைகளை கொடுத்து தயார் ஆகும்படி பண்ணி எல்லாத்தையும் அது அது எப்படி இருக்குதுன்னு நடத்தி இந்த உற்சவத்தில் எல்லார் மனசும் எல்லாரையுமே பார்த்து பார்த்துன்னு உட்காண்டே இருந்தேன். ஏன்னா எல்லாரும் எவ்வளவு பிரசன்னமாக இருக்கேன், எவ்வளவு சந்தோஷமாக கைங்கரியம் செய்கிறேன். இந்த குழந்தைகள் ஒவ்வொன்றையும் உட்கார வச்சு உட்கார வச்சு அது ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டு தான், அப்புறம் கேட்குற குழந்தைகள் மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன், அதுகளெல்லாம் எப்படி சிரிக்கிறது, எப்படி இதை ரசிக்கிறது. இது ஒரு தனி பக்தி நிகழ்ச்சி, பகவான் நமக்கு பெரிய கிஃப்ட்டு கொடுத்தான். இது ஆரோக்கியமாக குழந்தைகள் மேலும் மேலும் நல்ல குணத்தோட வித்தியையோட பிரகாசமாகி நம்முடைய பாரத தேசத்துக்கே ஒரு பெருமை. சமுத்திரம் சமுத்திரம்தான், அதுக்கு பெருமை உண்டு. அதனால் உப்புனாலேயும் சமுத்திரத்துக்கு பெருமை உண்டு. உப்பு போட்டுக்காமல் நம்ம எப்படி சாப்பிட்றது? ஆனால் எப்படி ரத்னத்தால் ரத்னாகரம் அப்படின்னு சொல்லுவாளே தவிர லவண சமுத்திரம்னு சொல்ல மாட்டா. ரத்னாகரம் போல் நம்முடைய பாரத தேசத்தில் இது மாதிரி குழந்தைகள் நிறைய தயார் ஆகணும், தயார் ஆகும்படி பனார்கள் அனுமதிக்கணும். நமக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரத்தை குழந்தைகளை தயார் பண்ணினோம் அப்படின்னு கேட்டு சந்தோஷப்படுவோம். பாக்கியெல்லாம் பெருமாளிடத்திலேயே நான் பிரார்த்திச்சுக்கிறேன். குழந்தைகளெல்லாம் ஆரோக்கியமாக இருந்து நல்லா படித்து நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி எல்லாம் ஆதரிசமாக இருக்கணும் நம்ம குழந்தைகள் அப்படிங்கிற பிரார்த்திச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறேன். ஆனால் குழந்தைகள்லாம் அப்படி இருப்பா, சந்தோஷமாக இருப்பா. நீங்களும் குழந்தைகளை இன்னும் நிறையா கொண்டு விடுங்கோ, இந்த பாடசாலை அபிவிருத்தி ஆகட்டும். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.
சரசீஜநேத்ராய தசரத புத்ராய சரணாகதோ தாரகோத்ராய சுக்ரீவமித்ராய ஸ்வேதாதபத்ராய சனகாதி முனி ஸ்துதி பாத்ராய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜானகி ரமணாய ஜகதே கவீராய ஜகன்மங்கள பிரேம விக்ரஹாய கோசல குமாராய கோமல சரணாய கோதண்ட மண்டித கரதலாய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் மரி 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 ரே மா 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 மா